வாலிபனாலில் இயேசுவை கண்டேன் இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலும் கர்மேல் கிறிஸ்தவ சபையின் சார்பிலேயும் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி தானே கர்த்தர் நமக்கு ஆசீர்வத்து கொடுக்கும்படியாக நம்மளோட ஜூம்ல இணைஞ்சிருக்க சிஸ்டர் அபிஷா இப்பொழுது ஜெபிப்பாங்க. நம்ம அபிஷாவோட சேர்ந்து ஜெபிப்போம். ஓவர் டு அபிஷா. எங்கள் அன்புள்ள பரமபிதாவே, இந்த வேலைக்கம் ஸ்தோத்ர இயேசப்பா, அந்த நேரத்தை தந்த மேலான கிருபிக்காக நன்றி இயேசப்பா. இந்த வாலிப நாளில் இயேசுவே கண்ணீர் ப்ரோக்ராம் முழுவதுமா உங்க கரத்தை தந்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. தொடக்கம் முதல் முடிவு மட்டுமா நீங்களே முற்றிலுமா பொறுப்படுத்திக் கொண்டு நடத்துங்க இயேசப்பா. இயேசப்பா, இந்த இதுல ரிசோர்ஸ் பர்சனா இருக்கிற அவங்களையும், இதை நடத்துற எப்சி அக்காவையும், மீடியா டீம் பேனலிஸ்டா இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்க கரத்தை தந்து ஜெபிக்கிறோம் இயேசப்பா. நாங்க இன்னைக்கு என்ன டாபிக்கை பற்றி பேச போறோமோ அது எல்லாரும் அது எல்லாருக்கும் அது புரியுற மாதிரி அவங்களுக்கு இருக்கிற கேள்விகளுக்கு பதில் கிடைக்க நீங்க உதவி செய்யுங்க இயேசப்பா. எங்க ஒவ்வொருத்தரும் மறைத்து நீங்க வெளிப்படுங்க இயேசப்பா. எல்லாவற்றையும் உங்க கருத்து தந்து ஜெபிக்கிறோம் இப்ப ஜம்முங்களின் ஜீவன நல்ல பிதாவே. அமேன். ஆமென். தேங்க்யூ அபிஷா. இந்த நாளிலேயும் வாலிப நாளில் இயேசுவை கண்டேன் என்ற நிகழ்ச்சியின் ஒரு புது பரிமாணமாக நம்ம 2 வாரங்களா பார்த்துட்டு இருந்த கிறிஸ்டியன் அப்பாலஜியாவுடைய எபிசோட் 3க்குள்ள நம்ம இன்னைக்கு கடந்து போகிறோம். நம்ம கடந்த வாரம் கிறிஸ்டியன் அப்பாலஜியா எபிசோட் 2ல ஜெபிக்கணுமா, ஏன் ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், ஜபங்கள் எல்லாவற்றுக்கும் பதில் கிடைக்குமா, ஜபம் ஒரு மருத்து போலியா, இப்படிப்பட்ட பல கேள்விகளுக்கு சரியான விடை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லுவது எப்படி அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சோ இந்த நாளிலையும் கிறிஸ்டியன் அப்பாலஜியா எபிசோட் 3ல இன்னும் ஜபத்தின் ஆழங்களை குறித்து ஒரு சில காரியங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கிறிஸ்டியன் அப்பாலஜியா அப்படின்றது என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது 1 பேதுரு 3:15ல நம்ம வாசிக்கிறோம், உங்களில் இருக்கிற நம்பிக்கையை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள். சோ நம்ம எல்லாருமே ஜெபிக்கிறோம், ஜெபத்தை நம்ம நம்புறோம், ஜெபத்தினுடைய பலனை நம்ம பார்த்திருக்கிறோம். நம்மளிடத்துல ஒருத்தங்க ஜெபத்தை குறித்து கேள்வி கேட்கும் போது எல்லா சாத்தத்தோட எப்படி அவங்களுக்கு உத்தரவு சொல்லணும் அப்படின்றத நம்ம கத்துக்கிறதுக்காக இங்க கூடி வந்திருக்கிறோம். இந்த நாளிலையும் நமக்கு இந்த காரியங்களை கற்றுக்கொள்ள நம்மளோடு கூட ரிசோர்ஸ் பர்சனா இணைஞ்சிருக்கிறது நமது சபையின் போதகர் பாஸ்டர் ராபர்ட் சைமன் அவங்க. பிரேஸ் லார்ட் அப்பா. பிரைஸ் லார், சோ காட் இந்த பிளஸ் யூ. தேங்க்யூ அப்பா. நானே அடைந்திருக்கிறது எனக்கு மகிழ்ச்சி. சோ கிறிஸ்டியன் அப்பாலஜியா எபிசோட் 3ல இன்னும் ஜபத்தை குறித்த அநேக காரியங்கள் உங்ககிட்ட இருந்து நாங்க தெரிஞ்சுக்க போறோம். அண்ட் நாங்க சொல்லுகிற பதில்கள், இந்த கேள்விக்கு நாங்க கொடுக்கற பதில் கரெக்டா, இன்னும் நாங்க இதை எப்படி ரெக்டிஃபை பண்ணிக்கணும், எப்படி ஃபைன் டியூன் பண்ணணும், நீங்க எங்களுக்கு இன்னைக்கு கைட் பண்ணணும்ப்பா. சோ நம்மளோட கூட இணைஞ்சிருக்க பேனலை நான் இன்ட்ரடியூஸ் பண்ண விரும்புறேன். வி ஹாவ் பிரதர் அசோக் அண்ட் சிஸ்டர் டாரிஸ். பிரேஸ் தி லார்ட் பிரதர், பிரேஸ் தி லார்ட் சிஸ்டர். சிஸ்டர் அபிஷா இணைஞ்சிருக்காங்க. பிரேஸ் தி லார்ட் அபிஷா. பிரேஸ் தி லார்ட் அங்கிள். பிரேஸ் தி லார்ட் கா. பிரேஸ் தி லார்ட் அபிஷா. அண்ட் பிரதர் ஜெப்தா இணைஞ்சிருக்காங்க. பிரேஸ் தி லார்ட் ஜெப்தா. பிரேஸ் தி லார்ட் அக்கா. பிரேஸ் தி லார்ட் அங்கிள். பிரேஸ் தி லார்ட். பிரேஸ் தி லார்ட் ஜெஃபி. சோ இன்று நம்ம ஆரம்பிக்கிறதுக்கு முதலாவது கேள்வி, நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், ஜெபிக்க வேண்டிய விதமாவது. சோ ஜெபம்னா போன வாரம் நம்ம டெபினேஷன்ல பார்த்தோம், ஆண்டவரோடு உரையாடுறது, உறவாடுறது, நம்ம மனசை ஆண்டவருக்கு சொல்லுவது, ஆண்டவரோட பேசுவது, ஒரு தகப்பன் பிள்ளையிடத்துல பேசுவது போல நம்ம பேசுவது. சோ இந்த பேட்டர்ன் எதுவும் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது அவசியமா? பேனலிஸ்ட் என்ன ஃபீல் பண்றீங்க, என்ன பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணும், யார் சொல்ல விரும்புறீங்க, உங்களை பார்த்து யாரோ கேக்குறாங்க ஜெபிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் கொடுத்துருக்க, நம்ம அந்த பேட்டர்ன்ல மாத்திரம்தான் ஜெபிக்கணுமா அப்படின்னு கேக்குறாங்க, என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? எஸ் ஜெப்தா. எஸ் பேட்டர்ன்லதான் ஜெபிக்கணுமா அப்படிங்கறது, எப்படி ஜெபிக்கணுங்கிறத விட ஒரு பேட்டர்னா ஜெபிச்சா நல்லா இருக்குமா அப்படின்னு தோணுதுக்கா. ஏன்னா மிஸ்டேக்ஸ் எதுவும் வராது, நம்மளோட சொந்த காரியங்கள் எதுவும் சொல்ல மாட்டோம். இதுதான் இப்படிதான் ஜெபிக்கணும்னு ஒரு இது கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அதே நம்ம கண்டினியூ பண்ணுவோம், டெய்லி அதை இது பண்ணுவோம். சோ சுயம் நம்மளுடைய இது அதுல போய் சேர வாய்ப்பு இல்லை. சோ தவறுகள் எதுவும் அந்த ஜெபத்துல நம்ம பண்ண மாட்டோம் அப்படிங்கிற மாதிரி தோணுதுக்கு. ஓகே, ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது நம்ம மிஸ்டேக்ஸ் ஜெபத்துல மிஸ்டேக்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லி எப்தா சொல்றாங்க. வேற யாரும் யூ வுட் லைக் டு ஆட், உங்க ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ணணுமா, அது என்ன பேட்டர்ன்? சிஸ்டர் டாரிஸ். எஸ் எஸ் சிஸ்டர். எஸ் சிஸ்டர், நம்மளுக்கு மத்திய ஆராதனையில இயேசு கிறிஸ்துவே நம்மளுக்கு பரமண்டல இருக்கிற பிதாவே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும்படியா லார்ட்ஸ் பிரேயர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சோ நான் என்ன கருதுறேன்னா, அது நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா மாதிரி, அது ஜபிக்கிறத ஆரம்பிக்கும் பொழுது பிதாவினுடைய பிதாவினிடத்துல ஜபித்து ஏசு கிறிஸ்துவ மூலமா நம்ம ஜபத்தை முடிக்கிறோம்.
சோ நீங்க என்னோட என்னன்னா உள்ள வந்து நம்ம துதிக்கிறோம், தேவனுக்கு வந்து நம்ம ரெக்வஸ்ட் கொடுக்கறோம். சோ நம்மளுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுக்கு எல்லாமே அங்க கொடுத்துருக்காங்க. சோ நம்ம அந்த எக்ஸாக்ட் அந்த அந்த ப்ரேயரே நம்ம சொல்லாம அந்த ஃபார்முலா எடுத்துக்கிட்டு நம்மளோட வார்த்தைகளை போட்டு ஜெபிப்பது சரி என்று நான் கருதுறேன் சிஸ்டர். சோ நமக்கு மத்தையோ ஆறாவது அதிகாரத்துல லார்ட்ஸ் பிரேயர்னு சொல்லி ஒரு பேட்டர்ன் ஆண்டவர் கொடுத்திருக்கிறாங்க. அந்த பிரேயர் அப்படியே மனனமா நம்ம சொல்ல வேண்டாம், அந்த பிரேயர் ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம அப்ளை பண்ணி நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் டாரிஸ் ஃபீல் பண்றாங்க. பிரதர் அசோக் நீங்க என்ன சொல்றீங்க? சிஸ்டர் ஆக்சுவலா பேட்டர்ன் ஜெபிக்கிறது நல்லது, ஆனா இன்னொரு விஷயம் வந்து நம்ம ஒரு சில காலகட்டத்தில் நம்ம ஒரு ரொம்ப கவலையா இருக்கிறோம், இல்ல நம்ம ஒரு ஒரு ஆபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கோம், இல்ல நம்ம ஒரு அது என்ன என்று ஒரு புரியாத ஒரு சூழ்நிலை, ஒரு வருத்தமோ இல்ல சந்தோஷமோ அந்த மாதிரி சூழ்நிலையில வந்து நம்ம பேட்டர்ன் ஃபாலோ பண்றது கஷ்டம் நான் நினைக்கிறேன். அப்போ வந்து நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து நம்ம எப்படி மனசு எப்படிப்படுதோ நம்மள பிகாஸ் இஸ் அவர் ஃபாதர் ஹூ லிசன்ஸ் அவர் பிரேயர் அப்படின் போது அவர்கிட்ட நம்ம பேச உரையாடுறது உறவாடுறதுன்றதுனால வந்து நம்ம நம்ம அதே போல நம்ம நம்ம மனமிட்டு அவர்கிட்ட ஃபுல்லா எக்ஸ்பிரஸ் பண்ணி நம்ம பேசுறது பேசலாம்னு நினைக்கிறேன். பேட்டர்ன் அந்த நேரத்துல தேவை நம்ம ஃபாலோ பண்றது கஷ்டம்ன்றது என்னோட கருத்து. சோ பிரதர் அசோக் அவங்க என்ன சொல்றாங்க, நம்ம ஒரு பேட்டர்னை எல்லா டைம்லயும் நம்ம ஃபாலோ பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்றாங்க. சோ ஒரு பேட்டர்ன் நம்ம மனசுல என்ன தோணுதோ அதை நம்ம ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்றோம், அதுக்கு ஒரு பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணணும் அவசியம் இல்லை, அது பண்ணவும் முடியாது. ஒரு ஆபத்துல இருக்கோ ஒரு கஷ்டத்துல இருக்கோ அப்போ நம்ம இப்படி ஒரு பேட்டர்ன் ஃபாலோ பண்ண முடியாதுன்றாங்க. அபிஷா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? பேட்டர்னை எடுத்துக்கலாம், ஆனா அது என்ன மெயினான விஷயமோ அதை எடுத்துட்டு நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட பேசுமோ அதை மாதிரி பேசிக்கலாம். கம்ப்ளீட் அதே வேர்ட்ஸ் அந்த பரமண்டலங்களில் இருக்கிற அந்த வேர்ட்ஸ் அப்படி எடுக்காம ஃபர்ஸ்ட் ஆண்டவருக்கு நம்ம நன்றி சொல்றது, நம்மளுடைய விஷயங்களை ஷேர் பண்றது, அந்த காமனான விஷயம் எடுத்து நம்மளுடைய பர்சனல் லைஃப் ரிலேட்டடா நம்ம ஆண்டவர்கிட்ட பேசிக்கலாம். சோ நாலு பேனலிஸ்டும் அவங்க வியூ ஆன் பேட்டர்ன் ஆஃப் ப்ரேயர் சொல்லியிருக்கிறாங்கப்பா, ஜெபிக்க வேண்டிய விதமாவது அப்படின்னு சொல்லி ஏசப்பா சொல்லி நமக்கு மத்தேயும் சரி லூக்காலையும் சொல்லி ஒரு பேட்டர்ன் இருக்கு, இதை நம்ம ரிப்பீட் பண்ணக்கூடாது அப்படின்னு நமக்கு தெரியும். அது மனனம் பண்ணி அர்த்தம் புரியாம நம்ம சொல்றதுல அவசியம் அர்த்தம் இல்லை, தட் இஸ் நாட் கோயிங் டு ஹெல்ப் அஸ்ன்னு தெரியும். ஆனா த்ரோ மோர் லைட் ஆன் அஸ், நம்ம எப்படி ஜெபிக்கணும், இஸ் தேர் அ பேட்டர்ன் தட் வி ஹாவ் டு ஃபாலோ? வெரி குட் க்வெஸ்சன்மா. இவங்க சிஸ்டர் டாரிஸ் சொன்ன மாதிரி அது ஒரு ஃபார்முலா மாதிரி, ஒவ்வொரு கணக்கு நம்ம செய்யும்போது அந்த ஃபார்முலாவை எழுதி எழுதி செய்ய மாட்டோம், அந்த ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணி நம்ம ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறோம். ஸோ நம்முடைய ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணுறதுக்கு இது ஒரு பேட்டர்ன், ஜெபிக்க வேண்டிய விதமாகுது, ஜெபிக்க வேண்டிய ஜபம் அல்ல, ஜெபிக்க வேண்டிய விதமாகுது. நீங்கள்லாம் யூஸ் பண்ணும்போது ஒரு வேர்ட் சொன்னீங்க, லார்ட்ஸ் ப்ரேயர் லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படின்னீங்க. பைபிளில் அந்த ப்ரேயருக்கு லார்ட்ஸ் ப்ரேயர் அப்படிலாம் ஒன்றும் சொல்லப்படலை, அது அவர் செய்த ஜபம் அல்ல, அந்த ஜபத்தை செய்யுங்கள் என்று அவர் சொல்லலை, அது ஒரு தவறான ஒரு சொல்லாடல் ஆயிடுச்சு. இட் இஸ் நாட் லார்ட்ஸ் ப்ரேயர் because neither Jesus prayed that prayer nor he told the disciples to say that prayer anala the lord's prayer appdi solla mudiyadhu ora na night la jebikkiradha paathirukku night la avar jebikkiradha paathittu seeshal kekkranga naanga eppadi jebikkanum ena yudhargal mathiyila jebikka vendiya pattern vera mari irundhuchu ivara raathri ella balatha sathathodum kannirodum jebikkiradha paathittu avanga kekkranga naanga eppadi jebikkanum appdi solla. ஏன்னா ரபை மாதிரிலாம் அவங்களுடைய டிசைபிள்ஸுக்கு சில ஜபங்களை சொல்லி கொடுத்துருக்குறாங்க, இன்றைக்கும் சில இடங்களில் ஜபங்களை சொல்லி கொடுக்குறாங்க, இதான் ஜபிக்கணும் இந்த ஜபங்களெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இயேசுடைய சீஷர்கள் கேட்குறாங்க நாங்கள் எப்படி ஜபிக்கணும் அப்படின்னு. அப்போ உங்களுடைய ஜபத்தில் இந்த எல்லா காம்பனன்ஸும் இருக்கு. நம்ம ஜபிக்கும்போது நீங்கள் சில சொன்ன மாதிரி நம்ம ரிலேஷன்ஷிப் வித் ஃபாதர் ஹெவன்லி ஃபாதர் அவர் ஹெவன்லி ஃபாதர் ஹெவனில் இருக்கிற ஃபாதரில் பரலோக பிதா, பரலோகத்தில் இருக்கிற பிதா, பரலோக பிதா அவங்க ரிலேஷன்ஷிப் வேணும். அவர் என்ன ஜபிக்கிறோம், நம்முடைய ஜபங்கள் உள்ள வாஞ்ச என்ன, அவருடைய நாமம் மகிமைப்படும், அவருடைய ராஜ்யம் வரணும்,
பரலோகத்தில் அவர் சித்தம் செய்யப்படுகிறது போல பூலோகத்தில் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையில நம்மை சுற்றியுள்ள எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அவருடைய சித்தம் செய்யப்படும். நம்ம மற்றவர்களுக்கு மன்னிக்கிறது போல கடன் கொடுத்தவங்க திருப்பி கொடுக்க முடியலைன்னாலும் சரி பரவாயில்ல அப்படின்னு நம்ம விட்டுற மாதிரி, அப்பா நீங்க ஏன் தப்பிதத்தெல்லாம் தயவுசெய்து எனக்கு மன்னிங்க அப்படின்னு அவர்கிட்ட கேட்கும். சோ பிரதர் அஷப் சொன்ன போல எந்த ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்தாலும் இந்த பிரேயருக்குள்ளதை அடங்கும். இந்த பிரேயரை நம்ம மாடலா வச்சுல சொல்ற ஆண்டவரே தீமைக்கு என்னை விலக்கி காத்தருள், இந்த இக்கட்டான சூழ்நிலைக்கு என்னை விலக்கி காத்தருளும். சோ அந்த பிரேயர் அதுல வருது. இந்த பிரேயர் நம்ம எல்லா சிச்சுவேஷன்ஸுக்கும் இல்லை பிரேயர், ஆனால் இயேசுவோ பின்னால் அப்போஸ்தலரோ வேறு யாருமே இந்த பிரேயரை சொன்னதாக இருக்கு. ஆனால் அந்த பிரேயர்களுடைய பேட்டர்ன் தம்பி எப்தா சொன்னது போல எதுக்காக ஜபிக்கிறேன், தேவ சித்தம் பரலோகத்தில் இல்லாவிட்டால் ஹெவன்லி கிங்டம்ல எப்படி காட்ஸ் வில் நிறைவேறுதோ அதே போல என் வாழ்க்கையில் என்னுடைய எதிர்காலத்தில் என்னுடைய ஜாப் என்னுடைய பிஸ்னஸ் என்னுடைய மேரேஜ் எல்லாத்திலும் ஆண்டவர் உம்முடைய சித்தம் நிறைவேறும், உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். அதான் பேஷன், நம்ம தப்பு விட மாட்டோம். என்ன ஜெபிக்கிறோம், ஆண்டவரே இந்த உலகத்தை இவ்வளோ பிரச்சனைல பார்க்குறோம், உம்முடைய ஆளுக இருக்கட்டும், தை கிங்டம் கம் லார்ட், உம்முடைய ஆளுக எங்க மேல இருக்கட்டும், எங்க குடும்பத்தின் மேல இருக்கட்டும், எங்க செய்யற காரியத்தின் மேல இருக்கட்டும், மனுஷருடைய ஆளுக வேண்டாம், தை கிங்டம் கம் அப்படின்னு நீங்க ஜெபிக்கலாம். கண்டிப்பா நம்ம பிழைவிட மாட்டோம். அவர் சொல்லி கொடுத்த அந்த மாதிரி இது சொல்லிய ஃபார்முலா ரன் எக்ஸாம்பிள், ஃபார்முலா என்று சொல்றதை விட இது அன் எக்ஸாம்பிள், ஃபாலோ திஸ் எக்ஸாம்பிள். நமக்கு கணக்கு பாடத்துல ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க, ஒவ்வொரு முறையும் அந்த எக்ஸாம்பிள் நம்ம செய்ய மாட்டோம், ஆனா எல்லா கணக்கையும் அந்த எக்ஸாம்பிளை ஃபாலோ பண்ணி நம்ம செய்வது எளிதாக இருக்கு. கண்டிப்பாக அந்த எக்ஸாம்பிள் அந்த ஃபாலோ ஃபார்முலாவை ஃபாலோ பண்ணால் கண்டிப்பாக விடை கிடைக்கும். நான் ஸ்கூலில் படிக்கும்போது எங்கள் சயின்ஸ் டீச்சர் சொல்லுவாங்க, எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் கட் அ சொல்யூஷன், அப்ளை த ஃபார்முலா, ஃபாலோ தி எக்ஸாம்பிள், எவ்ரி ப்ராப்ளம் ஹஸ் கட் இட் சொல்யூஷன். இஃப் தேர் இஸ் நோ சொல்யூஷன் ஃபார் அ ப்ராப்ளம், அந்த ப்ராப்ளத்துக்கு தீர்வு இல்லை என்றால் ப்ராப்ளம் தவறு. ப்ராப்ளம் சரியா இருக்குமானா ப்ராப்ளத்துக்கு கண்டிப்பாக தீர்வு உண்டு. இந்த பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஐ திங்க் திஸ் ஹெல்ப்ஸ் யூ. கண்டிப்பாப்பா, தேங்க்யூ. ஸோ ப்ரேயர் ஒரு பர்டிகுலர் பேட்டர்னை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்றது, இட் இஸ் லைக் யூஸிங் அ ஃபார்முலா ஒரு சீயிங் அன் எக்ஸாம்பிள் அண்ட் டூயிங் த அதர் சம்ஸ். ஒரு எக்ஸாம்பிளை பார்த்து ஒரு எடுத்துக்காட்டு ப்ராப்ளமை பார்த்து மற்ற ப்ராப்ளம்ஸை நம்ம பண்ணுறது போல ஆண்டவர் நமக்கு கற்பித்த இந்த மாதிரியே நம்ம ஒரு எக்ஸாம்பிளா ஒரு ஃபார்முலா வச்சு நம்மளுடைய லைஃப்ல ஆண்டரோட பேசுறதுக்கு நம்ம அப்ளை பண்ணோம். ஆண்டரோட சித்தம் நம்மளோட வாழ்க்கையில நிறைவேற அந்த ஜெபம் ரொம்ப நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்னு அழகா அப்பா எடுத்து சொன்னாங்க. சோ இந்த ஜெபம் சொல்றத பத்தி நீங்க என்னப்பா நினைக்கிறீங்க? இப்ப ஜெபம் செய்யறத பத்தி பாத்துட்டோம், நீங்க சொன்னீங்க நிறைய இடத்துல ஜெபம் சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. சோ ஜெபம் சொல்ற பழக்கத்தை குறித்து உங்களுடைய ஒரு கருத்து என்ன? அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து அஞ்ஞானிகளை போல தமிழ்ல வீண் வார்த்தைகளால் அலப்பாதீங்கன்னு இருக்குது, அது ஆங்கிலத்திலும் மூல மொழியிலையும் ரிப்பீட் பண்ணாது, அவங்கள போல ரிப்பீட் பண்ணாது. ஆனால் இன்றைக்கு தவறாக சில நான் வந்து 4 தடவை சொல்லிட்டேன், 5 தடவை அதை ரிப்பீட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அது ஒரு ரெப்பட்டேஷன் மாதிரியோ இல்லைன்னா ஒரு ப்ரோலாக் எப்பிலாக் ஒரு முகவுரை முடிவுரை மாதிரி அந்த ஜபத்தை வைத்துக் கொள்றதோ இயேசு சொல்லி கொடுத்ததல்ல. பின்னால் வந்த பழக்கங்கள் இயேசு தெளிவாக அது சொல்ல ஆரம்பிக்கும் போது என்ன சொல்றாரு, அஞ்ஞானிகளை போல ரிப்பீட் பண்ணாம சில ஸ்லோகத்தை ரிப்பீட் பண்ணுவான், இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணலாம், இத்தனை தடவை ரிப்பீட் பண்ணலாம். சிலர் இதை பற்றி சொல்லும்போதும் கூட இந்த ஸ்தோத்திர பலி, நான் காலையில் 1000 ஸ்தோத்திர பலி போட்டேன், இன்றைக்கு 3 தடவை ஸ்தோத்திர பலி போட்டேன் அப்படி நம்ம அதை ரிப்பீட் பண்ண வேண்டாம். இப்ப பிரமிட் மகாத்மா காந்தி சொன்ன ஒரு வார்த்தையை நினைவுக்கு வருகிறது, எல்லாருக்கும் பிரயோஜனமா இருக்கும், கேட்கறவங்களுக்கும் பிரயோஜனமா இருக்கும். மகாத்மா காந்தி சொன்னாரு, ப்ரே பண்ணும்போது வேர்ட்ஸ் விதவுட் ஹார்ட், வேர்ட்ஸ் விதவுட் ஹார்ட் இஸ் யூஸ்லெஸ், இட்ஸ் பெட்டர் டு ஹாவ் அ ஹார்ட் ஈவன் விதவுட் வேர்ட்ஸ்.
வார்த்தை எழுதி அதில் ஆத்மா இல்லாம வெறும் வார்த்தையில பிரயோஜனம் இல்லை. வார்த்தை இல்லாட்டாலும் பரவாயில்ல, நம்முடைய இறுதிய ஜபத்தில் இருக்குமானா நல்லதுன்னு மகாத்மா காந்தி சொல்லியிருக்காரு. நம்முடைய பிரேயர் எந்த ஒரு பிரேயரையும் ஒரு ரிப்பீட் பண்றதுனால எந்த அட்வான்டேஜும் கிடையாது. செயின்ஸுடைய பிரேயரை கூட நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளா எடுத்து பேனலிஸ்ட் சொன்னது போல நம்முடைய வார்த்தைகள்ல நம்ம அந்த நெருக்கமான சூழ்நிலையில நம்ம ஜெபிக்கலாம். கண்டிப்பாக ஒரு ஸ்லோகன் ரிப்பீட் பண்ற மாதிரி இதை ரிப்பீட் பண்ண வேண்டாம் என்றுதான் இயேசு சொல்லியிருக்கிறார். தேங்க்யூ. ஸோ அடுத்தபடியா நம்ம பேனலிஸ்ட்ஸ்க்கு ஒரு கேள்வி. நீங்க ஜெபிக்கிறீங்க, நான் ஜெபிக்கிறேன், நம்ம எல்லாரும் ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஜெபிக்க கற்றுக் கொடுக்குறோம். யார் வேணாலும் ஜெபிக்கலாமா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஜெபிக்கிறதுக்கு ஏதாவது தகுதி தேவையா? யார் ஜெபிக்கணும்? உங்களுடைய கருத்து என்ன? யார் வேணாலும் ஜெபிக்கலாமா? பேனல் என்ன ஃபீல் பண்றீங்க? நம்ம அபிஷா கேட்கலாமா? அபிஷா, யார் வேணாலும் ஜெபிக்கலாமா? ஆமா, யார் வேணாலும் ஜெபிக்கலாம். ஆனா சிறு பிள்ளைகள் என்னிடத்தில் வருவதற்கு இடம் கொடுங்கள் தான் ஆண்டவர் சொல்லியிருக்காங்க. ஆனா சிறு பிள்ளைகளோட ஜெபத்தையும் ஆண்டவர் கேட்கிறாரு. பாவிகளை ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறாரு. அதனால யார் வேணாலும் எந்த சூழ்நிலையாலும் ஜெபிக்கலாம். ஓகே. சோ பாஸ்ட் ஒரு கதை சொல்லுவாங்க, எனக்கு இப்ப அதுதான் ஞாபகம் வருது. ஒருத்தன் போய் சொல்லிட்டு பிதாவே அப்படின்னு கூப்பிட்டா யார் கேப்பா? பொய்யோடைய தகப்பன் யாரு? பிசாசு தானே பொய்யோடைய தகப்பன். பிசாசு வந்து சொல்லு மகனே, என்னப்பா என்னை ஏன் கூப்பிட்ட அப்படின்னு கேட்பாங்களாம். இப்ப அபிஷா சொல்லும் போது எனக்கு அந்த கதை தான் ஞாபகம் வந்துச்சு. சரி, பதில் என்ன பாஸ்டர் சொல்றாங்கன்னு பாப்போம். பிரதர் அசோக், நீங்க என்ன சொல்றீங்க? யார் வேணாலும் ஜெபிக்கலாமா? எல்லாம் ஜெபிக்க ஒரு தகுதி இருக்கு. அபிஷா சொன்னாங்க, சிறு பிள்ளைகள் கூட ஆண்டோட்ட பேசுறத ஆண்டோர் விரும்புகிறாரு, அவங்க எங்கிட்ட வர்றதுக்கு தடை பண்ணாதீங்கன்னு சொன்னாங்க. பாவிகள் கூட ஆண்டோர் நேசிக்கிறாரு. சோ நீங்க என்ன பிரதர் சொல்றீங்க? ஜெபத்துக்கு எதுவும் தகுதி இருக்கா? யார் ஜெபிக்கணும்னு எதுவும் கிரைட்டீரியா இருக்கா? அதாவது அவங்களோட மனசளவுல அவங்க வந்து உணர்ந்து அவங்க ஜெபிக்க, யாரா ஜெபிக்க, என்ன பதில், யாரா ஜெபிக்கலாம். ஆனா தகுதின்னு பார்த்தா வந்து அது யாருக்கு வந்து அந்த பிரேயர் சிறந்த முறையில் ஆன்சர் பண்ணப்படும்னா அது ஆன தகுதி உள்ளவங்க. தகுதி உள்ளவங்க சென்ஸ் லைக் சொல்ற மாதிரி ஒரு ஆண்டவருக்கு பிரியமா நடந்து கொள்றவங்க, ஆண்டவரோட கட்டளைகளை கை கொள்றாங்க, இவங்க ஜபிக்கும் பொழுது அந்த அந்த பிரேயர் வந்து ஆன்சர் பண்ற விதம் வந்து கம்பேரிட்டிவ்லி பெட்டரா இருக்கும். சோ பிரதர் அசோக் சொல்றது, யார் வேணாலும் ஜெபிக்கலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது டிபெண்ட்ஸ் ஆன் தேர் கிரைடீரியா அப்படி சொல்றாங்க. சிஸ்டர் டாரிஸ், நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? சிஸ்டர், நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இப்போ ஒரு அப்பா அம்மாக்கு மூணு பிள்ளைங்க அஞ்சு பிள்ளைங்க இருக்காங்க அப்படின்னா, அந்த அஞ்சு பிள்ளைங்களும் போய் அப்பா கிட்ட அம்மா கிட்ட எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு கேட்கலாம். இல்ல எனக்கு நீங்க இது வாங்கி கொடுத்தீங்க தேங்க்யூ சொல்லலாம். அதே மேலதான், அதே மாதிரிதான் யாருனாலுமே எந்த ஹியூமன் பீயிங்குமே வந்து ஜெபிக்கலாம். மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கலாம், அது வந்து இன்னும் கிருபை பெற்றவங்க மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். மற்றவங்களுக்காகவும் ஜெபிக்கலாம், நம்ம யார் வேணாலும் ஜெபிக்கலாம். அப்ப எல்லாருமே ஜெபிக்கலாமா? இல்லைன்னா இவங்கதான் ஜெபிக்கணும்னு ஏதாவது கிரைட்டீரியா இருக்கா? பிரதர் அசோக் இன்னமும் சொல்லியிருக்காங்க, யார் வேணாலும் ஜெபிக்கலாம், ஆனா அந்த ஜெபத்துக்கு பதில் வருமா இல்லையான்றது டிபெண்ட்ஸ் ஆன் சர்டன் கண்டிஷன்ஸ். நீங்க என்னப்பா சொல்ல விரும்புறீங்க? யாவரும் கர்த்தரை ஜெபிக்கலாம். பாக்கை குஞ்சுகள் கூட அவரை நோக்கி கூப்பிடுது அப்படின்னு நம்ம பாக்குறோம். ஆனா ஒரு சின்ன கரெக்ஷன், இல்லாட்டி என்னுடைய வியூ, என்னுடைய வியூல நான் வே ஐ அண்டர்ஸ்டாண்ட், நான் வேதத்தை புரிந்து கொள்வது. வேதம் தெளிவாக சொல்லுது, துன்மார்க்கருடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. துன்மார்க்கருடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பானது. பாவிகள் ஜபிக்கணும், பாவிகள் ஜபம் கூட கர்த்தருக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி சிஸ்டர் அபிஷா சொன்னாங்க. பாவியுடைய ஒரே தினஞ்சமா அன்றைய மணி பாவத்தை மணி என்னை ரட்சித்துக் கொள்ளும், என்னுடைய என்னுடைய பிள்ளையாக்கும் என்ன அந்த பாவிகளுடைய ஜபம். கண்டிப்பா கத்தவங்களை மன்னிக்க தயப்படுத்திருக்கிறார். ஆனா வேதம் தெளிவா சொல்லு, யார் ஜபிக்கணும், யார் பலி செலுத்தணும், யாருடைய பலி கருத்திற்கு பிரியம், யாருடைய பலி கருத்திற்கு பிரியம் இல்லை, யாருடைய பலியை அங்கீகரிப்பார் அப்படிலாம் சொல்லி நம்ம பேட்டர்ன் பார்க்கறோம். அதனால நம்முடைய ஜபம் கேட்கப்படணும். நீங்க சொன்ன இயேசு
சொல்லி கொடுத்த மாதிரி அந்த மத்திய ஆறாம் அதிகாரத்தில் உள்ள அந்த ஜபத்துல கூட அங்க சொல்லப்பட்டிருக்கு, நாங்க மன்னிக்கிறது போல எங்கள் கடனாளிகள் எங்களுக்கு விரோதமாய் எங்களுக்கு விரோதமாய் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்களுக்கு மன்னியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப மன்னிக்கிற சுபாவம், நீ பலியிட வரும்போது உன் பேர்ல இருக்கிறது குறை உண்டுன்னா நீ போய் ஒப்புரவாயிட்டு வந்து பலியிடுன்னு சொல்றார். மார்க் 11:1 நீங்க நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களுக்கு யார் பேர்லயாவது குறை இருக்குமானா நீங்க அதை அவங்களுக்கு மன்னிச்சுட்டு ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு. அவன் ஜெபிக்கும் போது ஒரு ஜெப வாழ்க்கையில வரும்போது, குறிப்பாக நமக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுக்காக, மற்றவர்களுக்காக பரிந்து பேசி நம்ம ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, நமக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியம். நாம ஒரு பிள்ளையா இருந்துட்டு பரலோக பிதாவே அப்படின்னா அவர் என்ன மகனே பாரு, நம்ம பொய் பேசிட்டு துணிகரமா பொய் பேசிட்டு சிஸ்டர் ஹெப்சிபா சொன்னது போல அப்பா பிதாவே அப்படின்னா பொய்களின் பேர் பிதா யாரு பிசாஸ். துணிகரமான பொயில் இருந்துட்டு அப்பா பிதாவேன்னு கூட்ட யாரு எனக்கு பதில் சொல்லுவார்? பொய்யனுடைய பிதா யாரு? பாவிகளுடைய ஒரு ஜபம், ஆண்டவரே நம்முடைய பிள்ளையை ஏற்றுக்கொள்ள என் பாவத்தை மாறி. இந்த காயக்காரன் தூரத்துல இருந்து ஜெபிச்சான், ஆண்டவரே அவனிடத்துல ஜெபிக்க கூட எனக்கு தகுதி இல்லைன்னு சொல்லி கர்த்தத்துல மன்றாடினான். அவன் நீதிமானாக்கப்பட்டவனாக வீட்டுக்கு திரும்பி போனான். அதனால நம்ம ஜெபிக்கும் முன்பாக கண்டிப்பாக நமக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் ஆகும். நம்ம மேல மற்றவங்க குறைகளை வைத்துக் கொண்டிருக்கும் போது அது அவங்களுக்கும் அவங்க தப்பா நினைக்கலாங்க அப்படின்னு விட முடியாது, ரெக்கன்சைல் ஆகும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. உங்களுக்கு மற்றவங்க பேர்ல குறை இருக்கும்போது அதை மன்னிங்க. கர்த்தருக்கு பிரியமான, நான் அவருக்கு பிரியமானதை செய்யறபடினால அவர் என்னை தனியே இருக்க விட மாட்டேன். அதனால உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பாக ஜெபிக்களுடைய வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமா இருக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் அந்த ஹார்ட் வித் காட் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். அதை நீங்கள் இசை மனதில் வைத்துக் கொள்ளுங்க. எல்லா மதங்கள்லையும் ஜெபம் இருக்கு, எல்லாரும் ஜெபிக்கிறாங்க, பாவிகளும் ஜெபிக்கலாம். பாவிகளுடைய ஜெபம் ஆண்டவர் தன்னை அவருடைய பிள்ளைகளாக ஏற்றுக்கொள்ளும்படியா, அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஜெபம் ஜெபிக்கும் போது நம்முடைய வாழ்க்கை அவருக்கு பிரியமா இருக்குதா, நம்முடைய ஜெபமே அவருக்கு அருவருப்பா போயிடக்கூடாது. அதனால கொஞ்சம் அதில் கேர்ஃபுல்லா இருக்கணும், யார் ஜெபிக்கணும் அப்படிங்கிறத அவர் தெளிவாக நம்முடைய வேதம் நமக்கு போதிக்கிறது. ஜெபம் எல்லா மதங்கள்லயும் இருக்கு, நம்முடைய வேதம் தெளிவாக அதை போதிக்கிறது. இயேசும் அதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கிறார். எந்த ஜெபம் அவர் பதில் கொண்டு வருகிற ஜெபம், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். எலிசா கருத்தோடு கூட ஜெபித்தான், ஊக்கமா ஜெபிக்கணும். இப்படி எல்லாம் எப்படி ஜெபிக்கணுங்கிற பேட்டர்ன் இருக்குது. விசுவாசம் எல்லாமே ஜெபிக்க முடியாது, அப்ப யார் வேண்டுமானாலும் ஜெபிக்கலாம் என்றால நம்முடைய வாழ்க்கை அவருக்கு முன்பாக பிரியமானதா இருக்க வேண்டும். அதை கொஞ்சம் தயவுசெய்து கவனிச்சுக்கோங்க. தேங்க்யூ அப்பா. ஸோ ஜெபிக்கும் பொழுது யார் வேணாலும் ஜெபிக்கலாம் அப்படின்றது இல்லை, நம்ம ஆண்டவரோடு கூட ஒரு ரிலேஷன்ஷிப்பை எஸ்டாப்ளிஷ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். அது போல நம்ம ஜெபிக்கும் பொழுது விசுவாசத்தோடு கருத்தோடு ஊக்கமா நம்ம ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்கு பாஸ்டர் நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ அடுத்த கேள்வி நான் உங்கள்கிட்ட நான் கேட்கிறேன். இப்ப நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டரோட ஒரு ரிலேஷன்ஷிப் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டோம், நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் அப்படின்னு நம்ம பாக்குறோம், துன்மார்க்குடைய ஜபம் கர்த்தருக்கு அருவறுப்பா இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம், பாவத்தோட கசப்போட பொய்யோட கூட நம்ம ஆண்டோட சமூகத்தை நம்ம ஏறெடுக்கிற ஜபங்கள் நம்மளுக்கு ஆண்டவருக்கு அருவறுப்பானது அப்படின்றத நம்ம பார்த்தோம். சரி, நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் அவசியமா, கடலின் ஆழத்துல இருந்து கூட நம்ம என்ன செய்யலாம், ஆண்டரை நோக்கி பார்க்கலாம், ஆகாயத்துல செட்டை அடிச்சு போகும்போது கூட நம்மளுடைய எண்ணங்கள் நம்மளுடைய ஜபங்கள் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தர் ஹீ கேன் ஹியர். ஸோ இப்ப நம்ம ஜெபிக்கும் பொழுது ஒரு பாஸ்டர் அவசியம் தானா, நம்ம உட்கார்ந்துட்டே ஜெபிக்கலாமா, நின்றுட்டே ஜெபிக்கலாமா, இல்லை முழங்கால் படிட்டு தான் ஜெபிக்கணுமா, கை கூப்பி கண்ணு மூடி தான் ஜெபிக்கணுமா, எந்த பாஸ்டர் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், உங்க கருத்து என்ன? நம்ம எல்லாரும் ஒரு பாஸ்டர் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும், எனக்கு இப்படி ஜோம் பண்றது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு பாஸ்டர் இருக்கும். ஆனா அதுக்கு அப்பாற்பட்டு நான் இந்த பாஸ்டர்ல ஜோம் பண்ணதான் ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இருக்கா, நம்ம
பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லுவோம், நெடு முடங்கால் போட்டு நீங்க கை கூப்பி நீங்க ஜோப் பண்ணும் கண்ணை மூடி, எப்படி சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். நம்ம பைபிள்ல வாசிக்கிறோம், எலியா அவங்க ஜெபிக்கும் போது தலை வந்து அவங்க முட்டிக்குள்ள வச்சு அவங்க குனிஞ்சு அவங்க அப்படி ஜெபிச்சாங்க அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். நின்னுட்டு கையை தூக்கி ஜெபிக்கலாம். சோ வாட் இஸ் த ரைட் பாஸ்டர் டு ப்ரே, நீங்க என்ன நினைக்கிறீங்க? இல்ல எந்த பாஸ்டர் நம்ம ஜெபிச்சா ஆண்டவருக்கு ரொம்ப பிடிக்கும், எந்த பாஸ்டர் உங்களுடைய கருத்து என்ன, எந்த பாஸ்டர் இஸ் த ரைட் பாஸ்டர், இல்ல எப்படி வேணாலும் எந்த பாஸ்டர்ல இருந்தும் நம்ம ஜெபிக்கலாம்? எஸ் சிஸ்டர் டாரிஸ். சிஸ்டர் எனக்கு இப்ப ஞாபகம் வருது என்னன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எங்க அப்பா அம்மாவும் சொன்னது என்னன்னா, இப்ப நெடுமுழங்கால ஜெபிங்க, ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்களால முட்டி போட்டு ஜெபிக்க முடியாது, அதனால நெடுமுழங்கால கை குப்பி ஜெபிங்க அப்படின்னு சொல்லிதான் எங்களை ஜெபிக்க வச்சாங்க. ஜெப ஆரம்பம் எங்களுக்கு அப்படிதான். ஆனா என்னோட கருத்து என்ன அப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு அந்த பாஸ்டர் நம்ம கொடுக்குறோமோ, நம்ம வந்து ஒரு பிசிக்கலா வி ஆட் மீனிங் டு த ப்ரேயர், அதாவது நம்ம இப்படி ஆட் பண்ணி தான் மீனிங் ப்ரேயருக்கு மீனிங் கொடுக்கணும்னு இல்லை, நம்ம அதை எந்த அளவுக்கு அதை ரெஃபர் பண்றோம், அதை எவ்வளவு கனம் பண்றோம் அப்படிங்கிறது நம்மளோட பாஸ்டர்ல இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரங்கள்ல சில பேருக்கு சில வயதின் காலம் சில விஷயங்கள் இல்ல மருத்துவத்துல அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதை பத்தி நம்மளுக்கு எதுவும் சொல்ற நான் எனக்கு எனக்கு எந்த கருத்தும் இல்லை, அப்படின்றதெல்லாம் கிடையாது. ஒருவேளை ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு நம்மளால முழங்கால் போட்டு ஜெபிக்க முடியலன்னா பரவாயில்ல. சிஸ்டர் டாரிஸ் உடைய கருத்து. பிரதர் அசோக் நீங்க என்ன சொல்றீங்க? எஸ் அபிஷா, அடுத்த ஐல் கம் டு யூ பிரதர் அசோக். என்னோட கருத்து வந்து இப்போ நெடுமுழங்கால் போட்டு ஜெபிக்கிறதா வந்து ஒரு நல்ல பாஸ்டர் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா, நான் நெடுமுழங்கால் போட்டு ஜெபிக்கும் பொழுது வந்து எனக்கு வந்து நான் சீக்கிரம் ஆவிக்குள்ளாக்கப்படுவேன். அது மாத்திரம் இல்லாம நான் ஆண்டவர் பிரசன்ஸ் அது அது என்னதான் இருந்தாலும் அந்த நெடுமுழங்கால இருந்து ஜெபிக்கும் பொழுது மட்டும் எனக்கு அது இன்னும் அதிகமா நான் வந்து ஆண்டவருக்குள்ள ஆண்டோட பிரசன்ஸ் அனுபவிக்கிறது எனக்கு அது மிகவும் அது எனக்கு ஒரு ஏற்றதா இருந்தது. ஆனா ஆண்டவருக்கு பிரியமானதும் அது அதுவா தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனா எனக்கு ஷுவரா தெரியல, பட் ஆண்டவருக்கு பிரியமானதும் முழங்கால நின்று ஜெபிக்கிறது நல்லது. சோ முழங்கால நின்று ஜெபிக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு ஜெபமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பிரதர் அசோக் அவங்க கருத்தையும் சொல்லியிருக்காங்க. அது மாத்திரம்ல அவங்களுக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்ல முழங்காலிட்டு ஜெபிக்கிறது ஒரு அவங்க விரும்புகிற ஒரு எக்ஸ்பீரியன்ஸா சொல்றாங்க. அபிஷா நீங்க என்ன சொல்றீங்க? பயபக்தியா எந்த இதுதான் இருந்தாலும் பயபக்தியா ஜெபிக்கணும். இப்ப நம்ம ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது அதுக்கு இப்படிதான் இருக்கணும், அவங்க நம்மளுடைய பாஸ்டரை பார்த்து நம்ம எப்படி என்னன்னு சொல்லி ஜட்ஜ் பண்றாங்கல்ல. ஆனா நம்ம ஆண்டவர்கிட்ட போகும், இந்த உலகத்தை படைச்ச ஆண்டவர்கிட்ட போகும்போது நம்ம பயபக்தியா எந்த பொசிஷன்ல எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பயபக்தியா ஜெபிக்கணும்ங்கிறது என்னோட கருத்து. ஸோ எந்த பொசிஷன்ல நம்ம இருந்தாலும் நம்ம பயபக்தியோட நம்ம ஜெபிக்கணும். ஸோ ஒரு பாஸ்டர் என்ன பாஸ்டர் வேணாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கு அபிஷா சொல்றது. ஆனா நம்ம ரெவரென்ஷியலா நம்ம ஜெபிக்கணும் அப்படின்றாங்க. எப்தா அடுத்த முறை நான் முன்னாடியே சொல்லிக்கலாம்னு பாக்குறேன், அவங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. ஆனா பாஸ்டர் வரும்போது உண்மையாவே அண்ணன் அசோக் அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம முழங்கால் படிட்டு ஜபிக்கிற அந்த பாஸ்டர் தான் பிடிக்கும். அது இல்லாம நம்ம உட்கார்ந்து ஜபிக்கும் போதோ படுத்து ஜபிக்கும் போதோ நம்ம மனதுலயே ஒரு சின்ன ஒரு தயக்கம் வரும், நம்ம முழங்கால் படியில உடனே மூட்டி போட்டு ஜெபம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி மனசுலயே அந்த உறுத்தல் வரும். இன்னொன்னு அபிஷா சொன்ன மாதிரி நம்ம தனிமையா ஆண்டவரோட ஒப்புரவாயி மனசு ஒத்து போய் இருக்கும்போது என்ன பாஸ்டர் வருதோ அது வந்து ஆண்டவருக்கு ஏற்புடையதா இருக்கும். இப்படிதான் இந்த பாஸ்டர் தான் சொல்லாம அவரோட நம்ம இணைஞ்சு இருக்கும் போது நம்மளுக்கே ஒரு பாஸ்டர் ஆட்டோமேட்டிக்கா வரும். சோ அந்த பாஸ்டர் இருந்தா போதும் அப்படிங்கிறது. ஓகே அப்தா, ஓகே ஓகே. ஸோ அப்ப ப்ரேயர் பாஸ்டர் மேட்டர்ஸா, நம்ம எந்த பொசிஷன்ல இருந்து நம்ம ஜெபிச்சாலும் கர்த்தர் வந்து நம்ம ஜெபத்தை கேட்பார் இல்லையா? ஸோ கண்டிப்பா ஒரு ப்ரேயர் பாஸ்டர் நம்மளுக்கு அவசியம் தானே, அந்த எந்த பாஸ்டர் கரெக்ட், நீங்க என்ன சொல்றீங்க? சொல்றது பணிந்து குனிந்து முழங்கற்படிட்டு எல்லாமே சேர்ந்துருக்கு. நான் ஆரம்பத்துல சொன்னது போல நம்முடைய ஹார்ட் பிரேயர்ல நம்முடைய ஹார்ட் ரொம்ப முக்கியம். அந்த ஹார்ட்டே நம்முடைய பாஸ்டரை டிசைட் பண்ணும், அந்த ஹார்ட் நம்முடைய பாஸ்டரை டிசைட் பண்ணும். மிலிட்ரியில ஒரு ரூல் உண்டு, அவங்க ஹையரை போட ஃபோன்ல பேசினா கூட அவங்க உட்காந்துட்டு படுத்துட்டு பேச முடியாது. ஃபோன்ல பேசினா கூட அவங்க அந்த ரெவரன்ஷியல் பாஸ்டர் எடுக்கும்.
சார், நம்ம சிஸ்டர் அபிஷா சொன்னது போல முதலாவது நம்முடைய மைண்ட்ல அந்த பக்தி வரும், இந்த ஹார்ட்ல அந்த பக்தி வரும், அந்த பக்தி நம்முடைய பாஸ்டரை கண்டிப்பா டிக்டேட் பண்ணும். தம்பி எத்தா சொன்னது போல நம்ம ஒருவேளை படுத்துட்டு ஜெபம் பண்ணா கூட மனசு குரல் கொடுக்கும், ஐயோ நம்ம இப்படி பேசுறமே. சங்கீதக்காரர் சொல்றாரு, கர்த்தரை எனக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி, அவர் எனக்கு முன்பா இருக்கிறார், தேவாதி தேவன் எனக்கு முன்பா இருக்கிறார், நான் இப்ப அவர்கிட்ட என்னுடைய விண்ணப்பங்களை வைக்கிறேன். அவர் தந்ததான், ஆனா பரலோக தந்தை அவர். நம்ம அப்பா இருந்தாலும் நம்ம அப்பாவுக்கு நம்ம கொடுக்க வேண்டிய ரெஃபரன்ஸ் கொடுக்கணும். நாங்க அப்படிதான் வளர்க்கப்பட்டோம். எங்க அப்பா வாழ்ந்த காலம் முழுவதும் ஒரு நாளாகல, நான் எங்க அப்பாட்ட உட்கார்ந்து அவங்க நின்று கொண்டிருக்குமா, நான் உட்கார்ந்து பேசினதான் எனக்கு நினைவே இல்லை. பேச அடிச்சுவாங்களா அப்படின்னா இல்லை. ஆனா எங்க அப்பாட்ட பேசும்போது நான் அப்படியே படுத்துக்கிட்டே கேஷுவலா உட்காந்துக்கிட்டே கால் மேல கால் போட்டு எங்க அப்பாட்ட பேசியிருக்கேனா என்ற நினைவே. எங்க அப்பா ரொம்ப ஹார்ஷ் கிடையாது, என்ன பேர் சொல்லி கூட கூப்பிட்டு இருக்கலையா, ராஜான் தான் கூப்பிடுவாங்க. ஆனா அதே வேலை எங்க அப்பாட்ட பேசும்போது இந்த ரெஃபரன்ஸ் எனக்கு இருந்திருக்கு. அப்படியானால் வானத்தையும் பூமியும் படைத்த பரலோக பிதாவிடத்துல பேசும்போது என்னுடைய பாஸ்டர் எவ்வளவு இம்பார்ட்டன்ட். ஆனா எப்போது முழங்கப்படுகிட்டல்ல, ஆத்தும பாரம் ஒரு கவலை நெருக்கம் அப்படின்னா உங்கப்புறம் விழுந்து படிச்சோமா, இயேசு கெத்செமனேல மோங்கப்புறம் விழுந்து ஜெபிச்சார், எலியா மோங்கப்புறம் விழுந்து ஜெபிக்கிறோம், பாரம் தாங்கல. துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், நம்ம அறியாம முழங்கால் நின்று தலைகளை உயர்த்தி கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணி அவரை துதி. அப்ப நம்முடைய பாஸ்டர் வந்து அந்த பிரேயரோடு தொடர்புடையது, அந்த கான்டென்ட் என்ன ஜெபிக்கிறோம், எதற்காக ஜெபிக்கிறோம், அதோடு கூட அந்த பாஸ்டர் தொடர்புடையது. அதனால பாஸ்டர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரி, அப்ப எப்போதுமே முழங்காற்படி தான் ஜெபிக்கணுமா, இல்லை நீங்க சொன்ன மாதிரி பணிந்து குடியும் தான் ஜெபிக்கணுமா என்றால் இடையூறு நாள் முழுவதும் நம்ம ஜெபிக்கணும். சாப்பிட்றதுக்கு முன்பாக ஜெபிக்கிறோம், வண்டி ஸ்டார்ட் பண்ணும்போது ஜெபிக்கிறோம், எப்போதும் நம்முடைய இருதயம் அவரோடு கனெக்டடா இருக்கலாம். ஆனால் நம்ம ஜெபவேலை என்று ஒன்று குறித்து ஜெபிக்கும் போது நம்முடைய பாஸ்டரை குறித்து நம்ம கவனமா இருப்பது நல்லது. அது முழங்கால் படிடுவது என்றால் அவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கி அந்த ரியாலிட்டியை ஃபேஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கணும். பைபிள் இருக்கு, கைகளை உயர்த்தி, சத்தத்தை உயர்த்தி, ஆத்மாவை உயர்த்தி, நெஞ்சை உயர்த்தி என்றெல்லாம் இருக்கு. இட் ஷுட் கனெக்டஸ் வித் காட், அது நம்ம தேவனோடு கூட இணைக்க வேண்டும். குறிப்பா வேதத்துல ஒரு எனக்கு தெரிந்த வரைக்கும் ஒரு இடத்துல கண்ணை மூடி ஜெபிக்க வேண்டும் என்று, ஒருவேளை மற்ற டிஸ்ட்ராக்ஷன் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம கொடுக்குற ஒரு ஐடியாவாக இருக்கும். ஆனால் வேதத்தில் நம்ம வாசிக்கலாம், தங்கள் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுத்து தன் தலையை உயர்த்தி அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம். நான் அவருடைய ப்ரெசன்ஸ் எப்படியாவது நீங்கள் ஃபீல் பண்ண, அவர் உங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்குங்க. அந்த ஒரு பாவ மன்னிப்புக்கு அவர் தவறை கொடுத்து கருத்து அறிக்கை பண்ணும்போது என்ன பாஸ்டர் வேணும், ஒரு சாதாரண ஒரு சின்ன ஒரு 2 வயசு பையனாக இருந்திருக்கணும் அந்த ஞானிகள், இந்த சாஸ்திரிகள் இயேசுவை அவருடைய வீட்டில் வந்து சந்திக்கும், அவங்க அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாய் ஒளிந்து ஜெபித்தாங்க. எனக்கு பிடித்த ஒரு பாஸ்டர் பணிந்து குனிந்து முழங்கார்படிட்டு ஜெபிப்பதிலும் ரெண்டு பேரே ஐ சரண்டர் அப்படின்னு சாஷ்டாங்கமாக சமூகத்தில் விழுறது. பரலோகத்தில் கூட அந்த மூப்பர்கள் தங்க கிரீடங்களை கலக்கி வச்சுட்டு சிங்காசனத்திலிருந்து எழுந்து அவருக்கு முன்பாக சாஷ்டாங்கமாக விழுந்து ஜெபித்தாங்க. இன்னைக்கு ஒருவேளை நம்ம பிற மதத்தில் அதை பார்க்குறோம், நம்ம மதத்தில் அநேகர் அப்படி ஜெபிப்பதில்லை, அதுவும் ஒரு நல்ல கருத்தை பற்றியில் நம்ம எல்லாம் சரண்டர் பண்ணுறது, வெறும் முழங்கால் படிகள் மாத்திரம் இல்லை. அதனால பாஸ்டர் ஷுட் பி டிக்டேட்டட் ஃப்ரம் யுவர் மைண்ட், உங்க மைண்ட் அந்த பாஸ்டரை டிக்டேட் பண்ணும். உங்க ரிலேஷன்ஷிப் வித் தி ஆல்மைட்டி காட், இந்த சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு முன்பாக அந்த சூழ்நிலை, நான் என்னத்துக்காக ஜெபிக்கிறேன், எதுக்காக ஜெபிக்கிறேன், அது நம்ம சாஷ்டாங்கமா விடுறோமா இல்லை முழங்கால் படிடுறோமா
இல்ல பணி குனிந்து முழங்கால் தலை முழங்கால படி ஜபிக்கிறோமா அப்படிங்கிறது. அதோட பொதுவாக நம்ம நிற்கும் போது, நடக்கும் போது, படுத்திருக்கும் போது நம்ம ஜபித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த ரிலேஷன்ஷிப்பா ரியாலிட்டியா அப்படிங்கிறது நான் அறிந்தது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. அப்ப தொடர்ந்து ஒரு கேள்வி, ஃபுட்வேரை நம்ம கழட்டணுமா ஜெபிக்கும் போது? ஆண்டவர் மோசே இடத்துல சொல்றாரு, நீ உன்னுடைய பாதரட்சை கழட்டிடுவான், நீ நிக்கிற பூமி பரிசுத்த பூமி அப்படின்னு சொல்றாங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஃபுட்வேரை கழட்டுறது ஒரு அவசியம் தானா? நம்ம தேவ சமூகத்தை உணர்வது முக்கியம். நான் சொன்னது போல அங்க ஒரு இடத்துல, ஒரு குறிப்பிட்ட இடத்துல, அந்த பரிசுத்த பூமிக்கு அவர் போகும்போது ஃபுட்வேரை கலத்த சொல்ற. அப்ப அதுதான் நம்ம அறிந்து கொள்ளலாம், தேவ சமூகத்துல வரும்போது அன்றைக்கு அவங்க அந்த கால் அணிகளை கலட்டி இருக்கிறாங்க. ஒருவேளை ஒரு குளிர் பிரதேசம், அவங்க வந்து காலணியை கலத்திட்டு அந்த சில்வதில் இருக்க முடியாது, கண்டிப்பா காலணியை கலட்டி தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி. இன்னைக்கு நம்ம செராமிக் டைல்ஸ் போட்டிருக்கோம், இல்லைன்னா மார்பிள் போட்டிருக்கிறோம், ஒரு ஏசி போட்டிருக்கிறோம், ஒரு குளிர் நேரம், அந்த நேரத்தில் எல்லாராலும் ஃபுட்வேர் இல்லாமல் அந்த தரையில் கால் வைக்க முடியுமா அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன். காலணிகளை கலட்ட வேண்டும் அப்படிங்கிறத அன்றைக்கு இருந்த ஒரு பேட்டர்ன். இன்னைக்கு எல்லா மதங்கள்லையும் குறிப்பாக அதை பின்பற்றுறாங்க. கலட்ட முடிந்தால் கலட்டுவது நல்லது. பொது இடங்களில், குறிப்பாக நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும், காலணிகளோடு உள்ள வரும்போது அந்த இடம் சுத்தமாக இருக்காது. நம்ம பிரார்த்தனைக்காக வைத்திருக்கிற அந்த இடம், அர்ப்பணித்து வைத்திருக்கிற அந்த இடம், அந்த பிரார்த்தனை அரங்கம், அது அசுவசிப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால கண்டிப்பா பாதரட்சிகளை வெளியே கலட்டி வைக்கிறது நல்லது. முதலாவது நான் சொன்னது போல அந்த பேட்டர்ன் ஒரு வர்ஷிப்ல இருக்கு, ஆனா அதை நம்ம இன்சிஸ்ட் பண்ண முடியாது. குளிர் நாடுகள்ல இல்லை ஏசி போட்டு நல்லா டைல்ஸ் சில்லுன்னு இருக்கும்போது எல்லாராலும் காலை டைரக்டா கீழே வைக்க முடியாது. ரெண்டாவது நான் சொன்னேன், இன்னைக்கு நம்ம நாட்டு போன்ற நாடுகள்ல, குறிப்பாக இந்த மாதிரி உஷ்ண நாடுகள்ல, வெளியேறது வர்றவங்க அந்த கால்களோட தூசியோடு அசுத்தத்தோடு அவங்க வந்து ஒரு பிரார்த்தனை அரங்கத்துக்குள்ள இருந்தாலும் ஹெல்த்தியா இருக்காது. மூன்றாவது, களத்துல சரியா தப்பாங்கிறத விட நான் போட்டிருக்கிறது மற்றவர்களுக்கு இடத்துல இருக்குமே ஆனால் குளிரான இடத்திலேயும் நான் கழட்டி வைக்கவே விரும்புது. என்னுடைய அறிவு இருமாப்பை உண்டான், ஆனா அன்போ பக்தி விருத்தியை உண்டான். அது சரியா தவறா என்பதை விட பலவீனமான ஒரு ஐயா, இந்த பிரதர் இந்த சிஸ்டர் நான் காலைல ஷூ போட்டு உட்காந்துட்டு இருக்கிறாங்க, பக்தியே இல்லையா, இல்லை போட்ட தப்பு இல்லை, இதெல்லாம் இந்த பக்தியெல்லாம் தேவையில்லையோ என்று ஏதோ ஒரு காரணத்தினால அவர்கள் இடறுவார்கள் இல்லையானா நான் ஷூஸ் போடாமல் இருக்கிறதே விருப்பம். என்னுடைய அறிவு இருமாப்பை உண்டா, அன்போ பக்தி விருத்தியே உண்டு. அதனால இந்த மூன்று காரியங்களையும் நம் மனதில் வைத்துக் கொள்ளலாம், கூடியதும் தவிர்ப்பது நல்லது. தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம மத்தியில் பாஸ்டர் பேசிட்டு இருக்கும் போது ஒரு காரியத்தை சொன்னாங்க, இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இடைவிடாமல் ஜெபிக்கணும் அப்படின்னா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? ஸோ நம்ம எப்தால இருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். எப்தா இடைவிடாமல் ஜெபிக்கிறது அப்படின்னா நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இடைவிடாமல்னா இப்ப கூட நம்ம ஜெபிக்கிறோம்னா ஜெபிக்கலாம். இந்த நெட்ஒர்க் கட் ஆயிடக்கூடாது, வீடியோ கரெக்டா இருக்கணும், நான் கேட்கிற கேள்வி பிரயோஜனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைன்ல பாத்துட்டு இருக்கவங்களும் அவங்களுடைய நெட்ஒர்க் கரெக்டா இருக்கணும், அவங்க ஒரு ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஸோ நம்ம எந்த வேலை செஞ்சாலுமே அந்த இடத்துல ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு நமக்கு இருந்துகிட்டே இருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி கொள்றது வந்து நம்ம எப்பயுமே ஜெபிக்கிறது அப்படிங்கிற மாதிரி நான் பாக்குறேன். சோ இடைவிடாமல் ஜெபிக்கிறதுனா எல்லா சிச்சுவேஷனும் நமக்கு ஒரு பிரேயர், ஒரு நீட் இருக்கு. சோ அந்த சிச்சுவேஷனை நம்ம ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லி எப்தா சொல்றாங்க. ஆனால் நம்ம மத்தவங்க கிட்ட பேசும்போதெல்லாம் அது ஒரு இடைவெளி வந்துருது இல்லையா எப்தா? நம்ம ஒரு வேலை கான்சென்ட்ரேட் பண்ணும் போதோ ஏதோ ஒண்ணு அந்த ஜெபம் கட் ஆயிருது இல்லையா? சோ அது இடைவெளி வந்துருதோ? சரி, நம்ம அபிஷா என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். எல்லா சூழ்நிலையும் நம்ம ப்ரேயர் பண்ண முடியாது, ஆனா கிடைக்கிற டைம் நம்ம ஆண்டோருக்காக ப்ரேயர் பண்ண யூஸ் பண்ணிக்கணும்.
இப்ப நம்ம ஒரு வேலை சின்சியரா பண்ணிட்டு இருக்கோம், அந்த டைம் நம்ம ப்ரேயர் பண்ணுவோம், ஆனா நம்ம கான்சென்ட்ரேஷன் அங்க போகும்போது ப்ரேயர் ஆட்டோமேட்டிக்கா கட் ஆயிரும். ஆனா கிடைக்கிற அபிப்பிராயம் வந்து நம்ம இடைவேளை வந்துருது ஜபத்துல, சோ இடைவிடாம ஜபிக்கிறதுனா என்ன அப்ப நம்ம கத்துக்கணும் அந்த காரியத்துல, ஏன்னா கேப் வந்துருது. சிஸ்டர் அசோக், பிரதர் அசோக், சிஸ்டர் டாரிஸ், நீங்க என்ன சொல்றீங்க? இடைவிடாம ஜெபிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. சோ இட்ஸ் மேண்டேட்டரி, வி ஹேவ் டு ப்ரே. ஹவ் கேன் வி ப்ரே? இஸ் இட் பாசிபிள்? ஹவ் டு டு இட்? சார், இந்த இடத்துல வந்து மெசேஜ் டைம்ல சொல்லியிருக்காங்க, சில நேரத்துல காலையில எழுந்திருக்கும் போதே, கண்ணு திறக்கும் போதே நம்ம துதிச்சுட்டே ஒரு பாடல் பாடிக்கிட்டே எழுந்திருக்கோம். அதற்கான காரணம் வந்து நம்மளுடைய ஆத்மா வந்து அந்த துதியிலேயே இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ நான் வந்து அது அந்த கேட்டதுல இருந்தே நான் ரொம்ப நான் வந்து விசுவாசிக்கிறேன், நம்மளால அந்த மாதிரி ஒரு ஜெபத்தை ஏறெடுக்க முடியும். பட் அது வந்து ஒரு சர்டன் ப்ராக்டிஸ்ல வரும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பட் எனக்கு அது தெரியல, பட் இட் இஸ் பாசிபிள் அப்படின்னு தான் சிஸ்டர் நான் நினைக்கிறேன். சோ இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கிறது பாசிபிள் அப்படின்னு சொல்றாங்க. பிரதர், யூ வாண்ட் டு ஆட் எனிதிங் டு இட்? அதான் சிஸ்டர், நான் ஆட் பண்ணா, நம்ம சொன்ன மாதிரி இந்த மாதிரி நம்ம அந்த ப்ராக்டிஸ், இப்ப நம்ம நம்ம ஜபிக்கலாம், நம்மளோட ஆத்மா ஜபிக்கிற மாதிரி நம்ம மைண்ட்ல மனசுக்குள்ள ஜபிக்கிற மாதிரி நம்ம வண்டி ஓட்டும் போதோ எல்லாத்தையும் நம்மளுக்குள்ள அறியாம நம்ம சப்கான்சியஸ் மைண்ட் நம்மளுக்கு ஜபிக்கிற மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி ஜபிக்கணும். சோ நைட் நம்ம நித்திரையா இருக்கும் போது கூட நம்மளுடைய ஆவி கர்த்தருக்குள்ள விழிப்பா இருக்கு. சோ நம்ம காலை எழுந்திருக்கும் போது ஒரு பாடலோட ஒரு ஜெபத்தோட நம்ம எழுந்திருக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப இடைவிடாமல் ஜெபிக்கிறது இந்த சப்கான்சியஸ் மைண்ட்ல நம்ம ஜெபிக்கிறது தான், இந்த இடைவிடாமல் ஜெபிக்கிறதா நாங்க எல்லாம் பேசிட்டு இருந்தது எல்லாம் கரெக்டானா? நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? All answers are right answers, but not correct. Whether they are correct answer. There's a difference between right answer and correct answer. ஒருவேளை திஸ் ஐ அண்டர்ஸ்டாண்ட், இடைவிடாமல் ஜபிக்கிறது என்று சொன்னால் 24 hours ஜபித்து கொண்டே இருப்பதால், 24 hours நம்முடைய ஆத்மா ஆண்டவரோடு கூட ஒரு கான்டாக்ட்ல, லிங்க்ல, ஒரு தொடர்புல இருக்கிறது நல்லது. ஆனால் இடைவிடாமல் ஜபிப்பது அப்படின்னு சொல்றது இன்னும் அதில் ஒரு இன்னொரு டைமென்ஷன், அதில் இன்னும் ஒரு பகுதி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இடைவிடாமல் ஜெபிப்பது என்று சொன்னால், நீங்க இப்போ ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கணும், ஒரு ஃப்ரெண்டுடைய ரட்சிப்புக்காக ஜெபிக்கிறீங்க, 10 நாள் ஜெபிச்சிங்க, அவர் ரட்சிக்கப்படல, உடனே இடைவிட்டுறாரு. விடாமல் ஜெபிக்க, அது எப்போ ஜெபிக்கிறோம் அப்படி என்பது அந்த ஜெபத்தை வித்வுட் சீசிங் அதை நிறுத்திடாது. நீங்க ஒரு காரியத்துக்காக டெய்லி ஜபிக்கிறீங்க, அது கிடைக்கும் வரைக்கும் ஜபித்து கொண்டே இருக்கு. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்ன இடத்துல கூட கேட்டுக்கொண்டே இருங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்டுக்கொண்டே இருங்க. நீங்க ஜபிக்கிற ஜபத்துக்கு இவ்வளவு ஜபிச்சும் கிடைக்கலையே அப்படின்னு சொல்லி அவிசுவாசத்துக்கு இடம் கொடுத்துறாரு. டெய்லி காலையில நான் என் ஃப்ரெண்டுக்காக ஜபிப்பேன் அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா, டெய்லி காலையில அந்த ஃப்ரெண்டுக்காக ஜெபிக்கும். என் வாழ்க்கையில் இந்த காரியம் நிறைவேறுவதற்கு ஆண்டவரே இந்த காரியத்தில் எனக்கு ஒரு சித்தத்தை நிறைவேற்றும், இதுக்காக நான் டெய்லி ஜெபிப்பேன் அப்படின்னு தீர்மானிச்சிங்கன்னா இடைவிடாமல் ஜெபிக்கும். அதான் 24 hours ஜெபிக்கிறது என்று பொருள் மாத்திரமல்ல, இங்கே சொன்ன நல்ல ஆன்சர். நம்ம ஆத்மா எப்போதும் கர்த்தரோடு கூட கனெக்ட் ஆகியிருக்கணும், ஆனால் ஜெபிக்கிறது வித்தவுட் சீசிங், ஒருபோதும் அந்த ஜெபம் இடையில நின்று போகக்கூடாது, இடையில நின்று போகக்கூடாது. அதற்காக நம்ம தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நான் கடந்த எபிசோட்ல சொன்னது போல, ஜார்ஜ் முல்லருடைய ஃப்ரெண்டுக்காக ஜெபித்தார், அவருடைய வாழ்க்கை முழுவதும் இடைவிடாமல் அவர் ஜெபித்தார். ஆனால் அந்த ஃப்ரெண்டுடைய ரட்சிப்பை அவர் பார்க்க முடியல. அவர் மரித்த பிறகு அவருடைய புதை இடத்துல வந்து அந்த நண்பர் தன்னை உடைத்து ஒப்பு கொடுக்கிறார், ரட்சிக்கப்படுற ஊழியக்காரனா மாறுறார். அவர் ஜார்ஜ் முல்லர் என்ன பண்ணாரு, இடைவிடாமல் அந்த ஃப்ரெண்டுக்காக ஜெபித்தார். நீ எந்த காரியத்துக்கு ஜெபித்தாலும் சரி, நெவர் ஸ்டாப் இட், ப்ரே விதவுட் சீசி, அதுல இடைவெளியே வராதபடிக்கு ஜெபிங்க. 24 மணி நேரமும் அவரோடு கூட கனெக்டடா இருக்கிறது ரொம்ப நல்லது. ஆனால் இது இந்த ஆங்கிள் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது இன்னும் பெட்டர். திஸ் ஹவ் ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்.
நம்ம ஜபத்துல இடைவிடக்கூடாது. எதுக்காக கேட்கறோமோ சோர்ந்து போகக்கூடாது. இதுக்கு சோர்ந்து போகாமல் ஜபிக்கும், இடைவிடாமல் ஜபிக்கும். அதான் இடைவிடக்கூடாது. அது உங்களுக்கு கண்டிப்பாக பிரயோஜனமாக இருக்கும் என்று நம்புகிறேன். தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ. ஸோ இடைவிடாமல் ஜபிக்கிறதுனா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம கத்துக்கிட்டோம். நம்மள எத்தனை பேர் நம்மளோட ஜபத்துல போராடி ஜபிச்சிருக்கிறோம், போராடுறது எதெதுக்கெல்லாம் போராடி இருப்போம், வீட்டுல எதுக்காவது போராடி இருப்போமா எனக்கு தெரியல, பட் ஜபத்துல வந்து போராடி ஜபிக்கிறது நம்ம எப்ப அப்புறம் தீத்து பத்தி பாக்குறோம், அவங்க போராடி ஜபிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ போராடி ஜபிச்சிருக்கிறாங்க, பதில் பெற்றிருக்கிறாங்க, பட் ஜபத்துல போராடணுமா? ஜெபம்ன்றது ஒரு போராடி பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் தானா? ஆண்டவர் சொல்லியிருக்காங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் எப்ப பிரதீத்து ஏன் போராடி ஜெபிக்கணும், நம்ம போராடி ஜெபிக்கணும் அப்படின்ற ஒரு அவசியம் இருக்கா? எனிபடி வாண்ட்ஸ் டு ஷேர்? இல்ல நம்ம நேரா பாஸ்டரே கேட்டுடலாமா, நம்ம ஏதாவது தப்பா சொல்லி அப்படின்னு யோசிக்கிறீங்களா? எப்பா சொல்லுங்க. டவுட் ஒண்ணு இருக்குக்கா, இப்போ போராடி ஜெபிக்கணும், போர் அப்படின்னாலுமே அது சண்டை, மத்தவங்களோட யுத்தம் பண்றது, அந்த மாதிரிதான் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆண்டவரோட நம்ம சண்டை போட்டு போராடணும் அப்படிங்கறது நம்ம எப்படி எடுத்துக்கிறது, அது போராட முடியுமா? ஆண்டவர் இடத்துல நம்ம போராட முடியுமா? யுத்தம் அப்படின்னும் போது இட் வாஸ் வித் சம்படி ஃபார் சம்திங் நெகட்டிவ், நம்ம ஆண்டவரோட போராட முடியுமா அப்படின்னு எப்தா கேக்குறாங்க. சோ எப்பாப்புரா தீத்தோட ஜெபம் என்னது? அது போராடி ஜெபிச்ச ஜெபம். சிஸ்டர் டாரிஸ் ஏதோ சொல்றாங்க. சிஸ்டர் யாக்கோபு அப்படிதானே போராடி ஜெபித்து தன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். அவர் வந்து எழுத்தின்படியே தேவனோட போராடினாருன்னு பைபிள்ல இருக்கு. போராடி மேற்கொண்டாரு கொண்டாருன்னு இருக்கு. இப்ப நம்மளுக்கு ஒரு தடை இருக்கு அப்படின்னா நம்ம அது தடையை உடைக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கலாம் இல்லைங்களா? போராடி நம்ம ஜெபத்துல யாரோட போராடுறோம்? நம்ம இப்ப யாக்கோபு தேவனோட போராடுறாரு, நம்ம தடைய உடைக்கிறதுக்கு அப்ப நம்ம யாரோட போராடுறோம்? நம்மளுக்கு அது கண்ணுக்கு தெரியாத தடை. சோ இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியாத தடைனா இட் இஸ் கிரியேட்டட் பை, அதுக்கு பிசாசுல ஏற்படுத்தப்பட்ட ஒரு தடை. அப்போ நம்ம ஜெபத்தின் மூலயமா ஆவியானவருடைய பலன் கொண்டு நம்ம பிசாசோட போராடுறோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். போர் அப்படின்னா எனக்கு அப்படிதான் தோணுது சிஸ்டர். தானியலுக்கு வர வேண்டிய பதில தடுத்து நிக்கிறாரு, தானியல் உபவாசித்து ஜெபிக்கிறாரு. சோ அப்ப நீங்க என்ன சொல்றீங்க, போராடி ஜெபிக்கிறது எப்தா கேக்குறாரு? போர் அப்படின்றதுனா நம்ம யார்ட்டையோ சண்டை போடுறது, நம்ம ஆண்டுட்டு சண்டை போட்டுதான் பெற்றுக்கொள்ளணுமா அப்படின்னு எப்தா திருப்பி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. நான் பதில் சொல்றதுனால மற்ற பேனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னு கேட்டு வந்துடலாமே. அபிஷா என்ன சொல்றீங்க? எல்லா சூழ்நிலையும் போராடி ஜெபிக்க முடியாது. ஆண்டவர் ஏதாவது ஒரு விஷயத்துக்காக பாரப்படுத்தும் போது ஆமா அந்த காரியத்துக்காக நம்ம போராடி ஜெபிக்கலாம். அந்த போராடுறதுனா நீங்க எப்படி சண்டை போட்டு ஆண்டவரை கேக்குறது மீன் பண்றீங்களா? போராடி ஜெபிக்கிறது என்ன? வேற ஒருத்தருக்காக ஒரு கஷ்டம் இருக்கும், அதுக்காக நம்ம கிட்ட ஆண்டவர் பாரப்படுத்துவாங்க. இன்னொருத்தருக்காக ப்ரேயர் பண்ணுங்க, அந்த காரியம் நடக்கிறது வரைக்கும் வரைக்கும் ஆண்டவர் கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டே இருக்கலாம். அது இடைவிடாம ஜோம் பண்றதுன்னு கத்துக்கிட்டோம் நம்ம இப்போ. சோ அந்த காரியம் நடக்கிற வரைக்கும் பிரதர் அசோக் நீங்க என்ன சொல்றீங்க, போராடி ஜபிக்கிறதுன்றத குறித்து உங்களுடைய கருத்து என்ன? சொல்லிட்டாங்க. சோ இன்னும் டீடைலா பாஸ்டரே சொல்லிட்டோம்னு சொல்றாங்க. சோ அப்ப போராடி ஜபிக்கிறதுனா அந்த மீனிங் என்ன? அது என்ன ஜபம்? நம்ம கடந்த எபிசோட்ல பார்த்தோம், ப்ரேயருங்கிறதே ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். இட்ஸ் நாட் ஜஸ்ட் அ சோலிஷ், அது வெறுமனே நம்முடைய ஆத்மாவோடு மனதோடு கனெக்டட் அல்ல, அது ஒரு ஆவிக்குரிய ஒருவர் எழுதுற டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்கல், ஆவிக்குரிய ஒரு காரியம். அதை முதலாவது புரிந்து கொள்ளணும். ரெண்டாவது, இப்போ பேனலிஸ்ட் சொன்னது போல எல்லா ஜபத்திலையும் நம்ம போராடுறது. சில வேளை கர்த்தரை துதிக்கிறோம், சில வேளை நம்ம மனம் கசந்து அழுறோம், சில வேளை பணிந்து கொனிறோம், சாஷ்டங்கமா விடுறோம். இப்படி நம்ம ஜபத்துல அந்தந்த ஜபத்துக்கு தக்க நம்முடைய பாஸ்டர், நம்முடைய நிலைகள் எல்லாம் மாறுது. சில வேளை சில காரியங்களுக்காக எப்பா பிரார்த்தித்து ரெண்டு காரியத்துக்காக போராடி ஜபிக்கணும். ஆண்டவரே, இந்த சபையில விசுவாசிகள் உம்முடைய சித்தத்தை குறித்த ஒரு பூர்ண நிச்சயம் என்னையா, சித்தத்தை குறித்த அறிகிற அறிவினால் அவன் நிறம்
அதுக்கு ஒரு பூர்ண நிச்சயம் வேணும். அப்போ அங்க ஒரு பெரிய ஸ்ட்ரகிள் இருக்கு. மற்றவங்கள்ட்ட அவன் ஜெபிக்கிறான், ஆண்டவரே அது மன இறங்கும், போராடுறாடு. அங்க ரெஸ்லிங் என்ற வேர்டு தான் பயன்படுத்தப்பட்டிருக்குது. அந்த ரெஸ்லிங் என்பது அங்க இன்னொன்றைக்கு உள்ள நம்ம வழக்க சொல்ல சொன்னா ஒண்டிக்கு ஒண்டி, ஆண்டவரே நீங்க செய்தாகணும். அது அவிசுவாசத்தினால அல்ல, ஸ்பிரிட்ல உள்ள ஒரு பாரம். இயேசு இரவெல்லாம் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் வேண்டுதல் செய்தார் இந்த மக்களுக்காக. தேவாதி தேவன், தேவகுமாரன், மாம்சத்தில் வழிபட்ட தேவன், அவர் இரவெல்லாம் போராடி மிகுந்த கண்ணீரோடு அப்படின்னு பவுல் எழுதுறார். மிகுந்த கண்ணீரோடு அங்க யாக்கோபு போராடினதை குறித்து சொன்னீங்க. யாக்கோபு போராடினது ஆண்டவர்கிட்ட சண்டை போடல, அடிதடி சண்டை போடல, கெஞ்சு ஆண்டவரே என்னை ஆசீர்வதி, என்னை ஆசீர்வதி. இப்போ அவனுக்கு ஸ்பிரிட்ல ஒரு போராட்டம் இருக்கு, என்ன ஆசீர்வாதம் போற, வெறும் கையா போனா கோலும் தடியுமா போனா. இன்னைக்கு ரெண்டு பரிவாரங்களுக்கு ஒத்த சத்தோடு கூட திரும்பி வரான், பிள்ளை குட்டிங்கள்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு ஒரு பேர் உண்டு, எத்தேன் அண்ணனுக்கு ஒரு எத்தேன், அப்பாவிட்ட ஒரு எத்தேன், போனிடத்துல மாமனார்கிட்ட ஏத்தேன், எல்லாரும் நீ ஏத்த உன் பேர் மாதிரியே இருக்கிற அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பேரை மாற்று, இனி இந்த எத்தனுங்கிற பேரை விட நான்ட்டு. அவன் போராடினது அடிதடி சண்டை, அவன் போராடினது ரெஸ்லிங். நான் ஆசீர்வதிக்காம விட மாட்டேன். அவன் கேட்ட ஆசீர்வாதம் பொருள் இல்லை, பொருள் இல்லை, பேர் மாறணும், என் பேரை மாறணும், வாழ்க்கை மாறணும். ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்கய்யா, கெஞ்சு இந்த போராட்டம் உண்டு ஜபத்தில். ஆண்டவரும் சித்தமான எல்லாவற்றிலும் விசுவாசிகள் பூர்ண நிச்சயம் உடையவர்களா இருக்கணும் ஐயா. யாரும் அதில் வேறவர்க்கு இருக்கக்கூடாது. திருமணமா இருக்கட்டும், வேற சத்தியத்தை கீழ்படுகிறதா இருக்கட்டும், எங்க விசுவாசிகளுக்கு பூர்ண நிச்சயத்திருத்தார். ஏன்னா அவங்க எளிதாக ஒப்பு கொடுக்க மாட்டாங்க. அப்ப இப்பா பிரத்தியத்தின் ஜபங்கள்ல போராடுறோம். எல்லாத்தையும் பார்க்கிற எல்லாரையும் சொல்றேன், உங்க உறவுகள் வாழ்க்கையில, உங்க சபையாருடைய வாழ்க்கையில, உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வ சித்தம் நிறைவேறுவதற்காக ஜபத்துல ஆண்டுகளத்துல போராடு. ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில தெய்வ சித்தத்தை நிறைவேற்றும் ஆண்டவரைய கெஞ்சி கொண்டி கொண்டி, நான் ஆண்டவரை நீங்க நிறைவேற்றினதான் விடுவேன். என் பிள்ளை எப்படி கேட்டுங்கட்டு போட்டு நான் போட முடியாது, போராட்டி சுத்தத்தில் எப்படியும் போயிட்டு போறாங்க. இந்த காரணம் தர்மபான் கொடுத்தா போதும்னு விட முடியாது, போராடும். அவன் சபை விசுவாசிகளுக்காக போராடு. அவன் வாழ்க்கையில தேவசத்தை நிறைவேறணும், திருமணத்துல தேவசத்தை நிறைவேறணும், அவங்க படிப்புல தேவசத்தை நிறைவேறணும், போராடி செய்வீங்க. அவன் ஜபத்துல எல்லா ஜபமும் போராடுற ஜபம், துதிப்பது உண்டு, விண்ணப்பம் உண்டு, வேண்டுதல் உண்டு. சில வேலைகளில் சில காரியங்களுக்காக அந்த ஸ்பிரிட் ப்ராப்ளத்தை உடைக்கிறதுக்காக அவரோடு நம்ம போறோம். நம்மை ஆசீர்வதிப்பதற்காக அன்றைய ஒரு வழி இல்லை, ஆசீர்வதித்தால் வழியே வேற வழி இல்லை என்று சொல்லி போராடுறான். அதுவும் ஜபத்தில் உள்ள எல்லா ஜபங்களும் போராடுறேன், போராட்டம் ஜபத்துல போராடும் தெரியும். ரொம்ப பிரயோஜனமா இருந்தது. சோ பேனலிஸ்டும் ஐ திங்க் யூ வில் அக்ரி வித் தட். சோ போராடி ஜெபிக்கிறது ஆண்டவர் இடத்துல ஒன்றிக்கு ஒண்டி, ஆண்டவரே எனக்கு செய்யுங்க, நம்ம கெஞ்சி கேட்கறது அப்படின்னு சொல்லி பாஸ்டர் சொன்னாங்க. ஜெபத்துல இன்னொரு தவறான ஒரு அபிப்பிராயம் கூட மக்களுக்கு இருக்கு. ஆண்டர் இந்த இதுல சொல்றாங்க பாஸ்டர் வந்து, ஆண்டவரே இதை ஆசீர்வதித்தால் ஒளிய நான் உன்னை விட மாட்டேன் யாக்கோபு கெஞ்சி கேட்டார். ஆனா ஒரு சில இடத்துல வந்து ஒரு இடத்துல ஆண்டர் வந்து கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னது வந்து ஆண்டவருக்கே கட்டளை இட்டு ஜெபிக்கிற ஒரு ஜெப பேட்டர்ன் கூட ஒரு சிலர் செய்யறத நம்ம பாக்குறோம். நீங்க ஒருவேளை அது மாதிரி பார்த்திருப்பீங்க, கம் அக்ராஸ் பீப்புள் ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா ஆண்டவருக்கே டிக்டேட் பண்ற மாதிரி ஜோம் பண்றது. அப்ப அவங்களை கேட்கும் போது இந்த வசனத்தை தான் அவங்க சொல்றாங்க, கர்த்தர் வந்து அவருடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளை இட சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்படிப்பட்டவங்க யாராவது உங்ககிட்ட கேட்டா நீங்க என்ன சொல்லுவீங்க? கர்த்தருடைய கரத்தின் கிரியைக்கு நம்ம கட்டளை இடலாமா? ஆனா அப்படிதானே சொல்லி இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ரொம்ப அத்தாரிட்டேட்டிவா ஆண்டவருக்கு வந்து டிக்டேட் பண்ணி ஜோம் பண்றாங்க. திருப்பியும் அப்பா சொன்ன கதை தான் ஞாபகம் வந்து, ஷேக்ஸ்பியர்ல ஏரியல் தூதனை வந்து எனக்கு பொண்ணு பார்த்துட்டு வா, எனக்கு இது பண்ண அது பண்ணுன மாதிரி ஆண்டவரை வந்து எனக்கு இதை செய்யுங்க எனக்கு அது செய்யுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருக்கு டிக்டேட் பண்ண முடியுமா? என்ன நினைக்கிறீங்க?
கண்டிப்பா நோ தான் சொல்லுவீங்க, பட் ஹவ் வில் யூ எக்ஸ்பிளைன் டு சம்படி ஹூ டஸ் தட்? அபிஷா சொல்லு. நம்ம ஆண்டவருக்கு டிக்டேட் பண்ண முடியாது. இப்ப நம்ம கேட்டு நம்ம போராடும் போது ஆண்டவர் அதை கொடுப்பாங்க, அந்த ஆசீர்வாதம் நினைச்சு நிக்காது. நம்ம ஆண்டவரோட சுத்தத்துக்கு கேட்டு நம்ம போகும்போது எல்லாமே நமக்கு பெஸ்டா இருக்கும், எந்தவா இருந்தாலுமே. சோ நம்ம டிக்டேட் பண்ண கூடாதுன்றாங்க, ஆனா கர்த்தருடைய கரத்தின் கீரை கட்டளையிடுங்கன்னா அப்போ என்ன? அபிஷா சொன்னது மாதிரி நம்ம நம்ம யாரு கர்த்தருக்கு டிக்டேட் பண்றதுக்கு அப்படின்றாங்க, கரெக்ட் தான். ஆனா கர்த்தருடைய கரத்தின் கீரை கட்டளையிடுறதுன்னா என்ன? நீங்க யாரும் கேட்டா எப்படி சொல்றீங்கன்னு கேட்டீங்க, பாஸ்டர் அங்கிள் சொல்லி கொடுத்த மாதிரி சொல்லுவோம். கடவுளுக்கு வந்து நம்ம கட்டளை கொடுக்க முடியாது, ரிக்வஸ்ட் பண்ணி கேட்கலாம். ஒரு மேனேஜரே இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்கிட்ட நீ எதுனாலும் கேளு, நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நான் போயிட்டு அவங்க கிட்ட இதை செய்யுங்க, எனக்காக இதை செஞ்சுதான் ஆகணும் நீ அப்படின்னு சொல்ல முடியாது. எனக்கு இதை செய்ய முடியுமா அப்படின்னு ரிக்வஸ்ட் தான் பண்ண முடியும். இது அங்கிள் சொல்லி கொடுத்தது, யாரும் கேட்டா நாங்க இப்படிதான் சொல்லுவோம். தேங்க்யூ எப்தா, தேங்க்யூ சிஸ்டர் டாரஸ் பிரதா. அசோக், நீங்க ஆட் பண்ண விரும்புறீங்களா? சிஸ்டர், ஒருவேளை அது ஒரு டிரான்ஸ்லேஷன் என்னதா இருக்குமோ அப்படின்னு நான் கருதுல, எனக்கு அதுல அது எப்படி நம்ம ஆண்டவர்கிட்ட போய் கட்டளையிட முடியும் அப்படிங்கிற ஒரு தாட் எனக்கு இருக்கிறதுனால, ஒருவேளை அது டிரான்ஸ்லேஷன் எதாவது இருக்கக்கூடும் அப்படின்னா சிஸ்டர் நான் நினைக்கிறேன். இப்ப அவருடைய கரத்தின் கிரியைக்கு கட்டளை எடுங்க அப்படின்னும் போது, மழையை நிறுத்துறதோ, மழை பெய்யணும்னு கட்டளை கொடுக்கறதோ, இல்லைன்னா ஒருத்தங்க இறந்து போனவங்கள உயிரோட எழுப்புறதுக்கு கட்டளை கொடுக்கறதோ, டஸ் இட் மீன் சம்திங் லைக் தட்? பிரதர், நீங்க என்ன சொல்றீங்க? ஆனா இது நான் முதல்ல சபை சில சபையில இந்த பாட்டு கூட போடுவாங்க, ஆசீர்வதித்தாலொழிய நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு அந்த ஒரு சாங்கை நான் சிச்சுவேஷன்ல அடிக்கடி ஏற்பாடு நான் கேட்டிருக்கேன். நீங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதை பத்தி ஓகே கட்டளை இடலாமா அப்படின்னு எனக்கு தான். பட் ஆனா என்ன பொறுத்த என்னோட கருத்து வந்து, நம்ம ஆண்டவர்கிட்ட வந்து கட்டளையிடுறது வந்து சொன்ன மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணதான் முடியும். அது கட்டளையிடுறது என்னோட எனக்கு வந்து அதுல பெருசா நான் உடன்படிக்கல. சோ என் கர்த்தருடைய கரத்தின் கிரைக்கு கட்டளையிடுறதுனா என்னப்பா, என்னது அது? யாருக்குமே கர்த்தருக்கு நம்ம டிக்டேட் பண்ண கூடாதுன்றது எல்லாருக்குமே தெரியுது, பட் அந்த வசனத்துக்கான அர்த்தம் என்ன? சிஸ்டர் டாரிஸ் சொன்னது போல இன்னும் அந்த டிரான்ஸ்லேஷன் மூலத்துல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம். கண்டிப்பா ஒரு பரலோக தேவனை பார்த்து இதை செய் இதை செய்யாத அப்படின்னு சொல்லி அவரை நம்ம கமாண்ட் பண்ண முடியாது. ஆசீர்வதித்தாலொழி அவன் விட மாட்டேன்னு சொல்லி அவர் கெஞ்சலாம், என் ஆசீர்வதியம் ஆசீர்வதியாண்டவர் என்ன அப்படின்னு சொல்லி அவருக்கு நான் கட்டளை முடியாது. என் ஆசீர்வதித்தாலொழி நான் விட மாட்டேன்ப்பா, என் ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம கெஞ்சலாம். ஆனால் அவருடைய கரத்தின் கிரியை, அவர் இல்லாதவைகள் இருக்கும்படி உருவாக்குகிறதே அவர் கரத்தினாலா, அந்த கரத்தின் கிரியை வெளிப்படுவதற்காக கட்டுவார், அது நிறைவேறட்டும். அவருடைய கரத்தின் கிரியை அவர் செய்கிறார், அது வெளிப்படும்படியாக, தடையின்றி அது வரும்படியாக அந்த கிரியைக்கு கட்டளையிடுறோம். நிறைய பேர் அதை கொஞ்சம் தவறாக கர்த்தருக்கு கட்டளையிடுறோம்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு நம்ம கட்டளையிட முடியாது. அந்த தமிழ் வசனத்திலேயே நாம் புரிந்து கொள்வது அவருடைய கிரியைக்கு, அவருடைய கரத்தின் கிரியைக்கு நம்ம கட்டளையிட, அவர் செய்கிற அந்த கிரியை வெளிப்படும்படியாக தடைகள் நீங்கி. தானியலுக்கு நீங்க ஆரம்பத்துல சொன்னீங்க, தானியலுக்கு அந்த ஆசீர்வாதம் வருது, அந்த பதில் வரும்போது அந்த பதில் வெளிப்படாதபடிக்கு பெர்ஷியாவின் ராஜா அந்த ஸ்பிரிட் தடை பண்றான். அப்போது மிகாவேல் வந்து அந்த ஆவியோட அந்த ஸ்பிரிட்டோட சண்டை போட்டு அந்த பதிலை கொடுக்கணும், அந்த பதில் வரணும். அப்போ அந்த தடை செய்கிற கிரியைகள், கர்த்தருடைய கிரியைகள் வெளிப்படணும். அவருடைய கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க, கர்த்தருடைய கரத்தின் கிரியைகளுக்கு கட்டளையிடுங்க. அந்த தமிழ் வசனத்திலும் கூட கர்த்தருக்கு கட்டளையிடுங்கள் என்று இல்லை. இன்னும் அதனுடைய மொழிபெயர்ப்பவர்களை தெரியுமானால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்கிறேன். ஒருபோது நம்ம ஆண்டவர்கள் போய் கமெண்ட் பண்ண முடியாது, ஆண்டுடைய கிரியைகளை கமெண்ட். சோ நம்ம ஒவ்வொருவருக்கும் ஒரு ஒரு ஜெப பேட்டர்ன் இருக்கும். நம்ம அதிகாலையில ஜெபிப்போம், த்ரூ அவுட் த டே நம்ம ஜெபிப்போம், ஜெபிச்சுக்கிட்டே இருப்போம். நீங்க சொன்னது போல வண்டியில போகும்பொழுது நம்ம ஜெபிப்போம். ஒரு நாளைக்கு இவ்வளவு நேரம் ஜெபிக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஹவு லாங் ஷுட் அ பர்சன் ப்ரே?
பெருத்த ஜபத்துக்கு பெரிய ஆசீர்வாதம்மா, சின்ன ஜபத்துக்கு சின்ன ஆசீர்வாதம்மா. அப்ப பெரிய ஜபனா அது எவ்வளவு நேரம் இருக்கணும்? ஒரு ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஏத்த மாதிரி பிரேயர் டைமிங் மாறுமா? ஹவ் லாங் ஷுட் அ பர்சன், ஒரு நாளைக்கு ஒரு நபர் எவ்வளவு நேரம் ஆண்டரோடு கூட பேசணும் அப்படின்னு, இஸ் தேர் அ டைம் ஃப்ரேம் அபிஷா? இப்போ நம்ம தசம பாகம் வைக்கிறது மாதிரி எனக்கு என்னோட பர்சனல் இது, நம்ம பத்துல ஒரு தசம பாகம் வைக்கிற மாதிரி நமக்கு ஒன் டேல 24 hours இருக்குன்னா அதுல பத்துல ஒன்னு 2.5 hours அது மினிமம் நம்ம ஆண்டவருக்காக ஸ்பெண்ட் பண்ண மினிமம். அது மேக்சிமம் நம்ம எவ்வளவு வேணாலும் ப்ரேயர் பண்ணிக்கலாம், அட்லீஸ்ட் மினிமம் அது ப்ரேயர் பண்ணணுங்கிறது என்னுடைய நான் கத்துக்கிட்ட விஷயம் அது. ஓகே ஓகே, ஸோ அபிஷா அவங்களுடைய அபிப்பிராயம் கொடுத்துருக்காங்க. வேற யாரும் எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும்? எஸ் சிஸ்டர், எக்ஸாக்ட்லி நானும் அதான் சொன்னேன். ஒரு 15 இயர்ஸ் முன்னாடி ஒரு பிரசங்கியார் பேசும்பொழுது நான் கேட்டேன், இந்த மாதிரி 2 hours 40 minutes ஆகுது நம்ம தசமபாகம் கொடுக்கணும், கடுகுலையும் மற்றதுலயும் வந்து இஸ்ரவேலர்கள் வந்து தசமபாகம் கொடுத்தாங்கன்னு இருக்கு, அப்ப நம்ம நம்ம நம்மளுடைய நேரத்திலயே நம்ம தேவனுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் இயல்பாகவே என்ன பண்றாங்க அப்படின்னா அவரோட ஜெப நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1 hour அப்படி வச்சிருக்காங்க, பட் அதே நேரத்துல அவங்களுக்கு ஒரு தேவைன்னு வரும்பொழுது, ஒரு இல்ல அவங்களுக்கு ஒரு சுகம் தேவையோ இல்ல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது அப்ப வந்து அவங்களுக்கு நேரம் போறதே தெரியல, உட்காந்து மணிக்கணக்கா ஜெபிப்பாங்க. சோ எனக்கு பத்தி தெரியல சிஸ்டர், கொடுக்கணும் அப்படிங்கறது உண்டுதான், நம்ம ஜெபிக்கணும், நம்ம அனுதினமும் நம்மளுடைய இதுக்கு உடலுக்கு நம்ம ஆகாரம் கொடுக்கறது கூட ஆத்மாக்கும் ஆகாரம் கொடுக்கணும் அப்படிங்கறது உண்மைதான் சிஸ்டர். ஓகே பிரதர், நீங்க எதுவும் அந்த டைம்ல ஆட் பண்ண விரும்புறீங்களா? அதுதான் சிஸ்டர், எனக்கு இது இவங்க சொன்னதே எங்க அப்பா சொல்லி சொல்லுவார் அடிக்கடி, இந்த மாதிரி தசம்பவன்றது இந்த டைம்ல கொடுக்கறது தான் அதான் முக்கியமான தசம்பவன், நம்மளோட நேரத்தை ஒதுக்குறதுன்றது. அந்த மாதிரி மாசம் வருஷம் அதான் சொல்லுவேன். இது நான் என்னன்னா நம்மளோட எவ்வளவு நேரம் வேணா ஜபி எவ்வளவு நேரம் வரைக்கும் ஜபிக்கலாம் போது நம்ம இட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் அவர் அவைலபிலிட்டி அண்ட் அவர் ஹோல் ஹார்ட்டட் திங், நம்ம முழு மனதோட முழு இருந்ததோட நம்ம எவ்வளவு நேரம் நம்ம ஆர்டருக்காக ஒதுக்க முடியுமோ ஒதுக்கி நம்ம நம்மளோட வேலைகள் இதெல்லாம் தாண்டி ஃபேமிலி எல்லாம் தாண்டி நம்ம எவ்வளோ நம்ம ஆர்டருக்காக நம்ம ஒதுக்கி நம்ம ஜெபிக்கிறோமோ அவ்வளோ நேரம் மேக்சிமம் எவ்வளோ முடியுமோ பண்ணலாம். மேக்சிமம் எவ்வளோ நேரம் நம்ம ஒதுக்கி பண்ண முடியுமோ பண்ணலாம் அப்படின்னு பிரதர் அசோக் சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ எல்லாருமே சொன்னது போல ஒரு டேல 24 hours இருக்கும்போது மினிமம் 2 hours ஒரு 40 minutes நம்ம ஜபத்துல செலவு பண்றது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ மினிமம் 2 hours 40 minutes எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. அப்ப ஹவு லாங் ஷுட் பி ப்ரே? ஒரு சின்ன மேத்தமெட்டிக்ஸ் கரெக்ஷன், 24 hoursல 1 tenth வந்து 2 hours 24 minutes, 2 hours 40 minutesல 24 minutes மேலே எவ்வளோ ஜெபிச்சாலும் பரவாயில்ல. அபிஷா வந்து 2.5 hours நாங்க, நீங்கள் எல்லாமே 2 hours 40 minutesல நின்னுட்டீங்க. 1 tenth ஆஃப் 24 இது ஜஸ்ட் மேத்தமெட்டிக்ஸ், 1 tenth ஆஃப் 24 வந்து 2 hours 24 minutes, சரி 2.5 hours வச்சு. பொதுவாக இது பின்னாட்களில் ஊழியக்காரங்க விசுவாசிகளை ஜபிப்பதற்காக உற்சாகப்படுத்தினது. நம்ம எதை விதைக்கிறோமோ அதையா இருப்போம். கர்த்தருடைய காரியங்களுக்காக ஒரு நாளைக்கு குறைந்தது 2.5 மணி நேரம் நம்ம செலவிடுவோமானால் அதற்குரிய பலன் கண்டிப்பாக உண்டு. அசோக் சொன்ன மாதிரி நம்முடைய அவைலபிலிட்டி டெய்லி அதே மாதிரி 2.5 hours எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ள குறைகளை நான் கன்ஃபஸ் பண்ணிட்டு ஒரு பேட்டர்ன் உங்களுக்கு சொல்லித்தரேன். நான் அதிகமாக அதை விரும்பினது ஒன்றொன்று காரியங்கள் ஷார்ட்டாக சொல்கிறேன். ப்ரேயருக்காக ஒரு அப்பாயிண்டட் டைம் வச்சுக்கிறது நல்லது, கூடியதாக அது உங்களுடைய ஜப நேரம். காலையில் பாஸ்டர் சுந்தரையா 4:30 அவங்க ஜப நேரம், 4:30 வச்சு ஜபிப்பாங்க. எத்தனை மணிக்கு படுத்தாலும் சரி, காலையில் 3 மணிக்கு ஜபம். ஏதோ ஒன்று நம்ம வாழ்க்கையில் கான்ஸ்டன்ட் ஆக்கணும். ஒருத்தர் சொல்கிறாங்க 6 மணி நேரம் தூங்குறத கான்ஸ்டன்ட் ஆக்குறாங்க, இல்லை 8 மணி நேரம் தூங்குறத கான்ஸ்டன்ட் ஆக்குறாங்க. இன்னொருத்தர் என்ன சொல்கிறாங்க, இல்லை 5 மணி என்னை ப்ரேயருக்காக எழுந்திருப்பேன், 8 மணிக்கு படுத்துறது அது கான்ஸ்டன்ட். ஒன்று வேரியபிளாக இருக்கலாம், ஒன்று கான்ஸ்டன்ட்டாக இருக்கலாம், அப்போ தான் வந்து ஒரு ஈக்குவேஷன் செட் ஆகும். அதனால் வந்து எல்லாத்தையுமே வேரியபிளாக வைக்க முடியாது. ஏதோ ஒன்று நான் கான்ஸ்டன்ட்டாக வைக்கணும், நான் தூக்கத்தை கான்ஸ்டன்ட்டாக வைக்கணும்,
இல்லைன்னா விளையாடுறத கான்ஸ்டன்டா வைக்கணும், ஏதோ ஒன்று கான்ஸ்டன்டா வைக்கணும். ஒருத்தர் என்னத்தை கான்ஸ்டன்ட், எக்ஸ் வேரியபிள், ஒன்று கான்ஸ்டன்ட். எது நான் கான்ஸ்டன்டா வைக்கிறேன், என் ப்ரேயர் டைமை கான்ஸ்டன்டா வைக்கிறேன், மற்ற எல்லாத்தையும் நான் வேரி பண்ணிக்குவேன். ஒரு நாள் 6 மணி நேரம் தூங்குவோம், ஒரு நாள் 5 மணி நேரம் தூங்குவோம், ஒரு நாள் 10 மணி நேரம் தூங்கி காம்பன்சேட் பண்ணிக்குவேன். அது வேரியபிளாக இருக்கும், ஆனால் என் ப்ரேயர் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு லைஃப் ஸ்டைலை டெவலப் பண்ண அது உளவியல் நிபுணர்களே ரொம்ப மைண்டுக்கு நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நம்பர் ஒன், உங்கள் ப்ரேயர் டைம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறது நல்லது. நம்பர் டூ, அந்த ப்ரேயர் டைம் டெய்லி 3 டைம்ஸ் இல்லைன்னா 5 டைம்ஸ் அப்படின்னு வச்சுக்கலாம். மார்னிங் 6 o'clock, 12 o'clock, ஈவினிங் 6 o'clock, பிஃபோர் கோயிங் டு பெட், அந்த மாதிரி ஒரு 3 டைம்ஸ் ஆர் 5 டைம்ஸ். பைபிள் உள்ள ஒரு பேட்டர்ன், ஆனால் அதை கமாண்ட்மெண்ட்டாக கொடுக்கல. தானியல் ஜெபித்த ஜப வீதம் இதை வந்து இன்றைக்கும் நம்முடைய முகமதிய சகோதரர்கள் பின்பற்றுறாங்க. ஒரு ஃபிக்ஸட் டைம் வச்சுக்கோங்க. ரெண்டாவது, ஒரு நாளைக்கு இத்தனை நேரம் உங்களுடைய ப்ரேயர் டைம்னு 3 வேளை இல்லைன்னா 5 வேளை ஜெபிப்பதற்கு பிளான் பண்ணிக்கோ. ஷார்ட் ப்ரேயராக இருக்கலாம், லாங் ப்ரேயராக இருக்கலாம். மற்றபடி இயேசு ஒரு இடத்துல சொன்னது, அந்த ஒரே ஒரு இடத்துல தான் சொன்னார், சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணிங்க அப்படின்னு சொன்னார். சோதனைக்கு உட்படாதபடி 1 மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். அந்த 1 மணி நேர ஜபத்துல ஸ்தோத்திரம், நீங்க பாடல்களை பாடலாம், விண்ணப்பம் இருக்கும், வேண்டுதல் இருக்கும், அப்படி லாட் ஆஃப் அதர் காம்பனன்ட்ஸ், இது எல்லாமே சேர்த்து நீங்க ஜப வேலையாக எடுக்கலாம். வெறுமனே முட்டி போட்டு ஸ்தோத்திரம் 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 என்று சொல்றது இல்லை. ஃப்ரெண்ட்ஸுக்காக ஜபிக்கிறது இருக்கும், உங்களுக்காக உங்கள் தேவைகளுக்காக வேண்டி கொள்வதற்கும், நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி பாடுறது சேரும், இப்படி நீங்க வைத்துக் கொள்ளுங்க. ஒரு நேரம் குறித்து ஜெபிப்பது நல்லது. நீங்க எல்லாருமே சொன்னது போல ஒரு 2.5 மணி நேரம் டோட்டலி ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ் அது எடுத்துக்கிறது நல்லது. 1 மணி நேரத்துக்கு குறையாமல் பார்த்து கொள்வது நல்லது. இது எதுவுமே ஸ்டச்சுட்டரி எல்லாம் கண்டிப்பா ஒரு செகண்ட் முன்ன பின்ன போயிடக்கூடாது என்று நான் சொல்ல விரும்பல. ஆனால் நம்ம சோதனைக்கு உட்படாதபடிக்கு இருக்கணுமானா விழித்து வந்து ஜபிக்கிறவளாக, ஜபத்திலே தரித்திருக்கிறவளாக, ஜபத்திலே தரித்திருக்கிறவளாக இருக்கிறது நல்லது என்று சொல்லி நான் நினைக்கிறேன். தேங்க்யூப்பா. சோ ஜெபிக்கணும், எதற்காக ஜெபிக்கணும், எவ்வளவு நேரம் ஜெபிக்கணும், பல கேள்விகள் நம்ம பார்த்தோம். நம்ம வைண்ட் அப் பண்றதுக்கு முன்னால ஒரே ஒரு கேள்வி இன்னைக்கு. சில நேரங்கள்ல நம்ம ஜபத்துல உட்கார்ந்து இருக்கும் போது, அப்பா ஜெபிச்சு முடிக்கும் பொழுது ஒரு ஜெபிச்சு முடிச்ச ஒரு திருப்தி இல்லாத ஒரு ஃபீலிங் இருக்கு. ஒரு சில நேரங்கள்ல ஜெபிச்சு முடிச்சோடனே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா ஃபீல் பண்றோம். சோ அந்த திருப்தி இல்லாத டைம் என்ன நமக்கு கற்பிக்க விரும்புது? இது ஒரு நேயர்கள் கேள்வி. ஜெபிக்கும் போது நம்ம ஆவிலேயும் ஜெபித்து பழக வேண்டும், நல்ல பாஷைகளை பேசி. நாம் என்ன விதமாய் ஜெபிக்க வேண்டும் என்று அறியாத இருக்கும் போது ஆவியானவர் தாமே நமக்கு வாக்கு கடங்காத பெருமூச்சிகளோடு நமக்கு உதவி செய். அதனால நம்ம பரிசுத்தாவியில ஜெபிக்கும் போது, நல்ல ஆர்ணிய பாஷை பேசி ஜெபிக்கும் போது கண்டிப்பாக நம்ம ஜெபித்து முடித்த ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நமக்கு வரும். இல்லைன்னா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரும் வரைக்கும் நம்ம ஜெபிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஒருவன் அதே நேரத்தில் நம்ம தொடர முடியாட்டால் அந்த காரியத்துக்கு இடைவிடாமல் ஆண்டோருக்கு அது நம்ம ஸ்பிரிட்ல டெலிவரன்ஸ் வர்ற வரைக்கும் நம்ம ஜெபிக்கணும். வேண்டுமாக நான் அதை நினைப்படுறேன், ஜபங்கிறது இட்ஸ் அ ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸ். இது நம்முடைய மனதில் இருந்து தோன்றுகிறது, நம்முடைய ஆத்மா தேவனுடைய இணைகிறது மாத்திரமாக நம்முடைய ஆத்மா. அதனால ஜபத்துல நம்முடைய ஜபம் வல்லமையா இருப்பதற்கு ஆவிலேயும் நம்ம ஜெபித்து பழக வேண்டும், ஆவிலேயும் நம்ம ஜெபித்து பழக வேண்டும். அப்ப நமக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பா அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வரணும். இல்லைன்னா வரும் வரைக்கும் ஜெபிக்கணும். ஒருவேளை அன்றைக்கே நம்ம அந்த ஜபத்தை அப்படியே உட்கார முடியிட்டா கூட அதே ஜபாவில இருந்து நேரம் கிடைக்கும் போது நம்ம தொடரணும். தேங்க்யூ அப்பா. ஸோ எல்லா கேள்விகளுக்கும் பொறுமையோடு கூட எங்களுக்கு நீங்க விட சொன்னீங்க. தேங்க்யூ ஸோ மச். இப்பொழுதும் இந்த ஒரு நல்ல ஜபாவிய கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்க, இன்னுமாக இதில் எழுகிற கேள்விகளுக்கு பதில் கொடுக்கக்கூடிய அந்த ஞானத்தினாலும் நம்ம நிரப்பப்பட அப்ப நீங்க ஒவ்வொருவருக்காகவும் நீங்க ஜோம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஜோம் பண்ணோம்.
எங்கள் ஜீவனை இறக்கமுள்ள தேவாதிபதியே, இந்த நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட வேலைக்காக நான் உண்மை ஸ்தோத்திருக்கிறேன். அடிமைக்கு இந்த வேலையை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தபடியால் அடிமையினை தாழ்த்தி ஸ்தோத்திருக்கிறேன். அன்பின் நிமிஷம் எனக்கு வேண்டிய நல்ல ஜபாவியை தார். ஜபத்தை பற்றி பேசுவது மாத்திரமே, உமக்கு பிரியமாய் ஜபிக்க எனக்கும் கிருபை தார். அன்றுவரே இந்த பேனலிஸ்ட் ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். மாடரேட்டர் உடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறேன். அந்த விட இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனத்துக்காக அடிமை ஜபிக்கிறேன். அன்றுவரே ஜபாவினால் எங்களை நிரப்பு ஆண்டு இடவிடாமல் ஜபிக்க, சோர்ந்து போகாமல் ஜெபிக்க, ஊக்கத்தோடு கருத்தோடு ஜெபிக்க, போராடி ஜெபிக்க, உபவாசத்தோடு ஜெபிக்க, ஸ்தோத்திரத்தோடு ஜெபிக்க, இரவெல்லாம் ஜெபிக்க. ஆண்டவரே எங்களுக்கு ஜபாவியை ஊற்றுங்க, ஜபாவியை ஊற்றுங்க, ஜபாவியை ஊற்றுங்க. ஜெபித்து ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தார். ஜெபித்து ஜெயம் எடுக்கக்கூடிய கிருபை எங்களுக்கு தாருங்க. ஆசீர்வதிங்க. ஆண்டவரே இதற்கு பொறுப்பா இருந்த ஒவ்வொருவரோடும் உடைய ஆசீர்வாதத்தின் தரம் இருப்பதால் அநேகருக்கு இந்த நிகழ்ச்சி ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஸ்தோத்திரத்தோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். 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 பிரைஸ் தி லார்ட். பிரைஸ் தி லார்ட். பட் தேங்க்யூ சோ மச் பேனலிஸ்ட், தேங்க்யூ சோ மச். இந்த நேரத்தையும் யூடியூப் வாயில பார்த்துட்டு இந்த நிகழ்ச்சியில பங்கெடுத்தவங்க அனைவருக்கும் இந்த சபையின் சார்பில் எங்களுடைய நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையாகவே இந்த நிகழ்ச்சி உங்களை ஒவ்வொருவருக்கும் பிரோஜனமா இருந்திருக்கும்னு சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். இன்னும் ஜெபத்துல நம்ம வளர, ஜெபத்துல ஜெயம் எடுக்க அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு அதிகமாக கொடுப்பாராக. கர்த்தருக்கு சித்தமா இருந்தா மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை மாலை 7:30 மணிக்கு இன்னொரு எபிசோட்ல உங்களை நாங்கள் சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து நாங்கள் விடைபெறுகிறோம். தேங்க்யூ அண்ட் காட் பிளெஸ் யூ.